இப்போ மேப் பற்றி சொல்லிக்கிட்டு இருந்தேன். இந்த நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறது மேப் பற்றி. மேப் அப்படின்னு ஒரு இன்டர்ஃபேஸ் இருக்குது. அந்த இன்டர்ஃபேஸுக்கு கீழே ஹேஷ் மேப் இருக்குது, லிங்க்டு ஹேஷ் மேப் இருக்குது, இந்த கிளாஸஸ் இருக்குது. இதே மாதிரி ஐடென்டிட்டி ஹேஷ் மேப், வீக் ஹேஷ் மேப்லாம் இருக்குது. ரொம்ப ப்ராஜெக்ட்ஸில் ரொம்ப ரொம்ப ரேராக யூஸ் பண்ணுற கிளாஸஸ் அதெல்லாம். எப்படி செட்டுக்கு கீழே சார்ட்டட் செட், நேவிகபிள் செட், அதுக்கு கீழே ட்ரீ செட் பார்த்தோமோ அதே மாதிரி இங்கேயும் உங்களுக்கு சார்ட்டடாக மேப் வேணும் அப்படின்னா நீங்கள் ட்ரீ மேப்புக்கு போகலாம் அப்படிங்கிறது தான். அப்போ மேப்புங்கிறது ஒரு கீ வேல்யூ பேர். இந்த கீ வேல்யூ பேரில் லெகசி கிளாஸஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா இந்த கீ வேல்யூ பேரை மெயின்டைன் பண்ணுறதே செட்டுலேயும் மேப்லேயும் ஹேஷ் டேபிள் வச்சு தான். ஏன்னா கீ வந்து யூனிக்காக இருக்கணும் அப்படிங்கிறதுனால. அந்த ஹேஷ் டேபிள் என்ன, அதுலேயே ப்ராப்பர்ட்டிஸ்னு ஒரு கிளாஸ் இருக்குது. இதை தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அப்போ முதல்ல ஹேஷ் மேப் என்னன்னு போய் பார்ப்போம். இப்போ ஹேஷ் மேப் என்னன்னு போய் பார்த்தோன்னா, ஹேஷ் மேப் அப்படிங்கிறதுல வழக்கமாக நம்ம இது வரைக்கும் பார்த்ததில் ஆட் மெத்தட் பார்த்தோம். இப்போ புட் அப்படின்னு ஒரு மெத்தட் இருக்கும். இந்த புட்டு தான் சொல்லிக்கிட்டு இருந்தேன். இந்த புட் அப்படிங்கிறது ரெண்டுமே ஆப்ஜெக்ட். உங்களோட கீயும் ஆப்ஜெக்ட், உங்களோட வேல்யூவும் ஆப்ஜெக்ட், சரியா? ஏன்னா கலெக்ஷனுங்கிறதே கலெக்ஷன் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் தான். அப்போது இங்கே ரெண்டுமே ஆப்ஜெக்டாக தான் வைக்கணும். எப்படி ஆப்ஜெக்டாக வைக்கிறது? இப்போ நேற்று என்ன பார்த்தோம், நம்ம வந்து இட்லி, இதான் நம்ம நேற்று எக்ஸாம்பிள் பார்த்தோம். இட்லி 20 ரூபா, ஹெச்எம் டாட் புட் ஆஃப் தோசை 30 ரூபா, இப்படி தான் கொடுத்துட்ருந்தோம். கம்ப்யூட்டரில் புட் இப்படி தான் கொடுத்துட்டு இருந்தோம். இப்போ இதே மாதிரி அப்போ நான் இதை பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட்ல ஹேஷ் மேப் அப்படின்னு நான் இதை பிரிண்ட் பண்ணி பார்த்தேன்னா, இப்படி ஃப்ளவர் பிரேசஸ், கேர்லி பிரேசஸில் தோசை ஈக்குவல்ஸ் டு 30, இட்லி ஈக்குவல்ஸ் டு 20 வருதா? லெஃப்ட் சைடு இருக்கிறது கீ, ரைட் சைடு இருக்கிறது வேல்யூ, அவ்வளோதான். இப்போ இதுலேயே அப்போ நான் ஹெச்எம் டாட் புட் ஆஃப் அப்படின்னு கொடுத்து, அதுவே செலக்ட் ஆகிடுது, ஹெச்எம் டாட் புட் அப்படின்னு கொடுத்து நான் திரும்பவும் இதே லைனை கொடுத்தா என்ன ஆகும்? அதாவது திரும்பவும் அதே கீ நான் கொடுத்தா என்ன ஆகும்? அக்செப்ட் பண்ணலை, தெரியுதா? எஸ் சார். ஒருவேளை நான் இட்லி 25 ரூபான்னு கொடுத்தா என்ன ஆகும்? மேலே இட்லிங்கிறதுல 20 ரூபா போட்டிருக்கேன், இங்கே தோசை 30 ரூபான்னு போட்டு வச்சுருக்கேன், இங்கே 25 கொடுத்தா என்ன ஆகும்? என்ன நடந்திருக்குங்கிறது புரியுதா? அந்த வேல்யூ மட்டும் அப்டேட் ஆகும். கீ வந்து ரிமைனிங் அப்படியே இருக்கும், அந்த கீக்கான வேல்யூ மட்டும் அப்டேட் ஆகும், அவ்வளோதாங்க. அப்போ இந்த புட் அப்படிங்கிறத பார்த்தோன்னா, நீங்கள் ஒருவேளை இருக்கிற கீயவே திரும்ப கொடுத்து வேல்யூவை மாற்றினீங்கன்னா உங்களோட வேல்யூ அப்டேட் ஆகும், கீ அப்படியே தான் இருக்கும். இது புரியுதுல்ல? இதே மாதிரி நான் இன்னொரு ஒரு ஹேஷ் மேப் க்ரியேட் பண்ணி, அங்கே எப்படி ஆட் ஆட் ஆல் பார்த்தோமோ அதே தான் இங்கேயும், மற்ற கலெக்ஷன்லலாம் எப்படி பார்த்தோமோ அதே மாதிரி. என்ன, ஆட் ஆட் ஆளுக்கு பதிலாக ஹெச்எம் டூ டாட் புட் ஆல் அப்படின்னு ஒன்று இருக்கும். புட் ஆல் அப்படின்னு கொடுத்து இப்போ நான் ஹெச்எம்னு கொடுத்துட்டேன்னா, எனக்கு ஹெச்எம்மில் இருக்கிற எல்லா கண்டென்ட்டும் இந்த ஹெச்எம் டூவுக்கு வந்துடும். இப்போ நான் இதை ரன் பண்ணி பார்த்தேன்னா ஹெச்எம் டூலேயே வந்துருச்சா? அப்போ புட் புட் ஆல் தெரிஞ்சிருச்சு. இதே மாதிரி அப்போ புட்டு இருக்குன்னா வேல்யூவை எடுக்கிறதுக்கு என்னங்க பண்ணுறது அப்படின்னா, இங்கே புட்டுன்னு இருந்ததுன்னா வேல்யூவை எடுக்கிறதுக்கு கெட் அப்படின்னு ஒன்று இருக்கும். இந்த கெட்டு வந்து நல்லா பார்த்து வச்சுக்கோங்க, ரொம்ப எஃபிஷியண்ட்டாக நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த கெட்டு பார்த்தாலே, கெட்டில் நீங்கள் கீ கொடுக்குறீங்க. இப்போ நான் கெட்டில் இப்போ பாருங்களேன், கெட் ஆஃப் தோசை அப்படின்னு நான் இதில் கொடுக்குறேன். இது மீதி எல்லா பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டையும் கமெண்ட் பண்ணிடுறேன். இது எனக்கு என்ன வேல்யூ கொடுக்குதுன்னு மட்டும் பாருங்கள். இப்போ கெட்டுங்கிற மெத்தடில் நான் ஒரு கீயை கொடுத்தேன்னா எனக்கு என்ன ரிட்டர்ன் ஆகுது அப்படின்னு பார்ப்போம். என்ன ரிட்டர்ன் ஆகுதுன்னு உங்களுக்கு புரியுதா? என்ன ரிட்டர்ன் ஆகுது? அந்த கீயோட வேல்யூ. அப்போ நீங்கள் ஒரு கீயை கொடுத்து எனக்கு இதோட வேல்யூ என்னன்னு தெரியணும்னா தெரிஞ்சுக்கலாம். புரியுதா? ஏன் கீயை கொடுத்து வேல்யூ எடுக்கிறோம்? ஏன்னா கீ தான் யூனிக். இப்போ நான் வேல்யூ போய் இதில் கொடுத்தேன்னா வேல்யூ ரெண்டு தடவை இந்த இடத்துல
நான் இப்போ பூரின்னு போட்டுட்டு பூரியும் நான் 30 ரூபான்னு போட்டு வைக்கலாம். அப்போ நான் 30னு கொடுத்தா எந்த கீ எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறது அப்படிங்கிற கன்ஃபியூஷன் வந்துடும். அதனால தான் நீங்கள் கீ யூனிக்காக இருக்கிறதுனால கீயை கொடுத்து அதோட வேல்யூவை பார்க்குறீங்க. அப்போ புட் பார்த்துட்டோம், கெட் பார்த்துட்டோம். சரி, அப்போ ஒரு வேல்யூவை உள்ளே வைக்கிறது எப்படிங்கிறத பார்த்துட்டோம். அந்த வேல்யூ இருக்கா, அந்த கீ இருக்கா, அந்த கீக்கான வேல்யூ என்னங்கிறத பார்த்துட்டோம் இல்லையா. அப்போ வேல்யூ இருக்கான்னு பார்க்குறது எப்படி அப்படின்னா, ஹெச்எம் டூ டாட் கண்டெய்ன்ஸ் கீ கண்டெய்ன்ஸ் வேல்யூ. இப்போது புட்டுங்கிறது உள்ளே கொண்டு போய் ஒரு கீ வேல்யூ, அதாவது ஒரு என்ட்ரியை வைக்கிறது. புட்டால்ங்கிறது ஒரு மேப்பையே உள்ளே கொண்டு போய் வைக்கிறது. கெட்டுங்கிறது ஒரு கீயை கொடுத்தீங்கன்னா அதோடய வேல்யூ என்னங்கிறத சொல்லும். கெட் இப்படி ஒரு கீ இருக்கான்னு பார்த்து சொல்லுங்கள். எனக்கு எனக்கு பூரின்னு ஒரு கீ இருக்கான்னு பார்த்து சொல்லுங்கள் அப்படின்னா, இருந்துச்சுன்னா ட்ரூன்னு சொல்லணும், இல்லைன்னா இல்லைன்னு சொல்லணும். இப்படி ஒரு கீ நம்மக்கிட்ட இருந்தது அப்படின்னா கண்டெய்ன்ஸ் கீ அப்படிங்கிறது இருக்குதுன்னு சொல்லணும். இதே இதை வேணால் ரன் பண்ணி பார்ப்போம். இப்போ பூரி ட்ரூன்னு வந்துருச்சா? அப்போ ஒரு கீ இருக்கான்னு பார்க்குறதுக்கு கண்டெய்ன்ஸ் கீ, அதே மாதிரி ஒரு வேல்யூ இருக்கான்னு பார்க்கணும். இப்போ இதில் 25னு ஒரு வேல்யூ இருக்கான்னு நான் பார்க்கணும் அப்படின்னா கண்டெய்ன்ஸ் வேல்யூ, கண்டெய்ன்ஸ் வேல்யூன்னு கொடுத்து நான் இங்கே 25னு கொடுத்து பார்த்தீங்கன்னா இருந்துச்சுன்னா ட்ரூ, இல்லைன்னா ஃபால்ஸ். இப்போ இல்லை, அதனால் ஃபால்ஸ். அப்போது புட் புட்டால், கெட் கண்டெய்ன்ஸ் கீ கண்டெய்ன்ஸ் வேல்யூ. இதெல்லாம் புரிஞ்சிருச்சா? இதெல்லாம் பேசிக்காக மேப்பில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய மெத்தட்ஸ். அப்போ நீங்கள் உள்ளே கொண்டு போய் வச்சுட்டீங்க, ஒரு கீக்கான வேல்யூவை எப்படி வாங்குறதுன்னு கெட் மெத்தட் வச்சு சொல்லிட்டீங்க. ஒரு கீ இருக்கான்னு பார்த்துட்டோம், ஒரு வேல்யூ இருக்கான்னு பார்த்துட்டோம். எப்படி ரிமூவ் பண்ணுறது? ரொம்ப ஈஸி, ஹெச்எம் டூ டாட் ரிமூவ். அவ்வளோதான், நீங்கள் கீயை கொடுத்துட்டிங்கன்னா அது ரிமூவ் ஆயிரும். கீ உங்களுக்கு கீ வேல்யூ ரெண்டுமே தெரியும்னா அதையும் ரிமூவ் பண்ணணுன்னா ரிமூவ் பண்ணிக்கலாம். இப்போ நான் இந்த இடத்துல கீன்னு கொடுத்து இப்போ நான் இங்கே பூரி அப்படின்னு நான் ரிமூவ் பண்ணணும்னா ரிமூவ் பண்ணலாம். இப்போ ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் இப்போ நான் ரிமூவே காமிக்கிறேனே. இப்போ ஹெச்எம் டூ டாட் ரிமூவ், கரெக்டாக இந்த ரெண்டுத்துக்குமான டிஃப்ரென்ஸ் பாருங்கள். இப்போ நான் ரிமூவ் பண்ணுறேன், இதை ப்ரிண்ட் பண்ணி காமிக்கிறேன். நான் ரிமூவ் ஆஃப் இந்த இடத்துல, சரியா? இப்போது ரிமூவ் ஆஃப்னு கொடுத்து பூரி அப்படின்னு நான் கொடுக்குறேன். இப்போ எனக்கு என்ன பிரிண்ட் ஆகுதுன்னு பாருங்கள். அடுத்து இன்னொரு ரிமூவ் காமிக்கிறேன், அதில் என்ன பிரிண்ட் ஆகுதுன்னு பாருங்கள். ரெண்டுத்துக்குமான டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு புரியுதான்னு பாருங்கள். இப்போ ரிமூவ் கொடுத்தா என்ன பிரிண்ட் ஆகிருக்கு? இப்போ கடைசி ஸ்டேட்மெண்ட் தானே ரிமூவ். ரிமூவ் கொடுத்தா நீங்கள் எந்த கீயை ரிமூவ் பண்ணுறீங்களோ அந்த கீயோட வேல்யூ பிரிண்ட் ஆகுது. அப்போ கெட்டும் வேல்யூவை தான் கொடுக்கும், ரிமூவும் வேல்யூவை தான் கொடுக்கும். ஆனால் கெட்டு அந்த மேப்பில் இருந்து கீயை ரிமூவ் பண்ணாமல் கொடுக்கும், கரெக்டா? இப்போ நான் இதுக்கு அப்புறமா ஹெச்எம் டூ அப்படின்னு பிரிண்ட் பண்ணி பார்த்தேன்னா என்ன பிரிண்ட் ஆகுதுன்னு பார்ப்போம். பூரிங்கிறதே இல்லையா? எஸ் சார். அவ்வளோதான். அப்போ இதை ரிமூவ் பண்ணி என்ன கொடுக்குதுங்கிறது தெரியுது. சரி, இப்போ ஒருவேளை நான் வந்து ஹெச்எம் டூ டாட் ரிமூவ் அப்படின்னு பூரின்னு கொடுக்கறதுக்கு பதிலாக இப்போ நான் இந்த இடத்துல இட்லிங்கிறத ரிமூவ் பண்ண போகிறேன் அப்படின்னா, இப்போ நான் சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட்லன், இப்போ பாருங்களேன், ஹெச்எம் டூ டாட் ரிமூவ் அப்படின்னு கொடுத்து நான் கீயவும் கொடுத்து வேல்யூவையும் கொடுத்துட்டேன். கீ என்னது? இட்லிங்கிறது தான் கீ. இதுதான் கீ, இதுதான் வேல்யூ. வேல்யூ என்னது? 20ங்கிறது தான் வேல்யூ. ரெண்டையுமே நான் கொடுத்துட்டேன்னா என்ன பிரிண்ட் ஆகுது? அதுக்கப்புறம் ரிமூவ் ஆனதுக்கப்புறம் அந்த ஹெச்எம் டூவை பிரிண்ட் பண்ணி பார்ப்போம். இந்த ஹெச்எம் கடைசி ரெண்டு அவுட்புட் பாருங்கள், கடைசியாக தோசைன்னு பிரிண்ட் ஆகிருக்கா, அது இந்த ஹெச்எம் டூ, கரெக்டா? அதுக்கு மேலே ஹெச்எம் டூ டாட் ரிமூவ் ஆஃப்னு கொடுக்குறது என்ன பிரிண்ட் பண்ணுது? ஒரு கீ வேல்யூ, ஒரு என்ட்ரியை ரிமூவ் பண்ணுனா பண்ணலையா, ட்ரூ ஆர் ஃபால்ஸ். இது புரியுதா? அப்போ இந்த ரெண்டு, இது ஒரு இன்டர்வியூ க்வெஸ்சன், வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ரிமூவ் ஆஃப் கீ அண்ட் ரிமூவ் ஆஃப் கீ அண்ட் வேல்யூ அப்படிங்கிறது ஒரு இன்டர்வியூ க்வெஸ்சன் நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கீங்கல்ல. அப்போ இந்த ரிமூவ் என்ன பண்ணுவோம், ரெண்டு ரிமூவுக்கு என்ன டிஃப்ரென்ஸ்? இது ஒரு இன்டர்வியூ க்வெஸ்டின், வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் கெட் அண்ட் ரிமூவ் அப்படிங்கிறது ஒரு இன்டர்வியூ க்வெஸ்டின். அப்போது இதெல்லாம், அதாவது மேப்பை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கிற ஒருத்தர் இதை சொல்லுவாரே அப்படின்னு எதிர்பார்க்குற க்வெஸ்டின்.
கெட்டு கொடுத்தீங்கன்னா கீ வேல்யூ ரிமூவ் ஆகாது, ஆனால் கொடுத்துருக்குற கீக்கு வேல்யூவை கொடுக்கும். ரிமூவ் கொடுத்தீங்கன்னா கீ வேல்யூ ரிமூவ் ஆயிரும் அந்த இடத்துலருந்து. அதான் அதுக்கான ஆன்சர். சரி, அப்போ பேசிக்கான ஃபங்க்ஷன்ஸ் மெத்தட்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்துட்டோம். இதே மாதிரி வேறு என்னென்னலாம் இருக்குது இந்த பாருங்களேன். இப்போ நான் சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டலன் இதெல்லாம் கமெண்ட் பண்ணிடுவோம். இந்த சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டலன் எதுவும் நமக்கு இப்போதைக்கு இதெல்லாம் ஓரளவு பார்த்துட்டோம், அதனால் இதெல்லாம் கமெண்ட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டலன் ஹெச்எம் டூ டாட் சைஸ், ஒரு மேப்போட சைஸ் என்னங்கிறது சொல்லிடும். கலெக்ஷன் வந்துருச்சுனாலே கலெக்ஷனில் லென்த் கிடையாது, அரேலையும் ஸ்ட்ரிங்லேயும் தான் லென்த் உண்டு, கலெக்ஷனில் லென்த் கிடையாது, மறந்துடாதீங்க. கலெக்ஷனில் சைஸ் தான் உண்டு. அப்போ அந்த சைஸ் என்னங்கிறத இங்கே பார்த்துடலாம். இப்போ இந்த கலெக்ஷன் இப்போ நம்ம கையில் இருக்கிறது எம்டியாக இருக்கா இல்லையா அதெல்லாம் நம்ம பார்த்துடலாம். இசிஎம்டி அப்படின்னு ஒரு மெத்தட் இருக்கும். இசிஎம்டி கொடுத்தீங்கன்னா எம்டியாக இருந்தால் ட்ரூ இல்லைனா ஃபால்ஸ். இப்போ நம்மக்கிட்ட மூணு வேல்யூ இருக்குது, அதனால் ஃபால்ஸ்னு கொடுக்குது. அப்போ நான் இதை நான் எப்படி எம்டி பண்ணுறது, ஹெச்எம் டூ டாட் கிளியர், கிளியர்னு கொடுத்தீங்கன்னா கிளியர் ஆயிரும். அதுக்கப்புறமா நான் சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டலன் ஹெச்எம் டூ டாட் இஎஸ்எம்டி அப்படின்னு கொடுத்து பார்க்குறேன். முதல்ல ஃபால்ஸ் அப்புறம் ட்ரூவா, ஏன்னா என்னோடய ஹெச்எம் டூ அப்படிங்கிற ஹேஷ் மேப்பை நான் கிளியர் பண்ணிட்டேன். இவ்வளோ தான் பேசிக்காக நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய மேப்பில் இருக்கிற மெத்தட்ஸ். கோர் மேப்னால் இவ்வளவும் கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுருக்கணும். இதோடு சேர்ந்து சின்ன சின்ன விஷயங்கள் என்ன சொல்லுவாங்கன்னா செட் வியூ அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து கலெக்ஷன் வியூ ஆஃப் மேப் அப்படின்னு ஒரு ஏரியா சொல்லுவாங்க. இப்போ கலெக்ஷன் வியூ ஆஃப் மேப்னால் என்னது, இதை பற்றி தான் நம்ம நேற்று டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். இப்போ நம்ம கையில் இருக்கிறது ஒரு மேப், ஒரு மேப்புங்கிறது ஒரு மெனு லிஸ்ட்டு தாங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். அப்போ மெனு லிஸ்ட்டுனா எப்படி மெனு லிஸ்ட் ரெடி பண்ணுறது, இப்போ ட்ரெயின் டைம் ரெடி பண்ணுறது, ஃப்ளைட் டைம் போடுறது, இப்போ ட்ரெயின் நம்பர், இப்போ வந்து நெல்லை எக்ஸ்பிரஸ், நெல்லை எக்ஸ்பிரஸ்னு ஒரு ட்ரெயின் இருக்குது, இந்த நெல்லை எக்ஸ்பிரஸ் வந்து சாயங்காலம் ராத்திரி 7:30 கிளம்புதுன்னு வைங்களேன், அப்போது 19:30 கிளம்புது. இதே மாதிரி குமரி எக்ஸ்பிரஸ், கன்னியாகுமரி எக்ஸ்பிரஸ்னு ஒன்று இருக்குது, அது ராத்திரி 8:00 கிளம்புது. இதே மாதிரி பாண்டியன் எக்ஸ்பிரஸ்னு ஒன்று இருக்குது நிறைய. இதுதான் நம்மக்கிட்ட இருக்கிற லிஸ்ட். பாண்டியன் எக்ஸ்பிரஸும் ராத்திரி 8:00 சும்மா எழுதுகிறேன், ராத்திரி 8:00 கிளம்புது. இதே மாதிரி கொங்கு எக்ஸ்பிரஸ், திருவள்ளுவர், திருக்குறள் எக்ஸ்பிரஸ் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று எழுதிக்கலாம். இந்த லிஸ்ட்டு தான் நம்ம வந்து மேப் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ கண்டிப்பாக இந்த லிஸ்ட்டில் இந்த பக்கம் இருக்கிறது கீ, இந்த பக்கம் இருக்கிறது வேல்யூ. இந்த கீயும் வேல்யூவும் சேர்ந்தால் அதுக்கு பேர் கீ ப்ளஸ் வேல்யூ, அதுக்கு பேர் தான் என்ட்ரி. அப்போது ஒரு மேப்புங்கிறது கலெக்ஷன் ஆஃப் என்ட்ரிஸ், நிறைய என்ட்ரி சேர்ந்தால் மேப் அப்படிங்கிறது பார்த்துட்டோம். இதிலருந்து சில பேசிக்கான க்வெஸ்டின்ஸ் இது நேற்றே நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இதில் என்னென்னலாம் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம்னா, இதில் ஒரே ட்ரெயின் பேர் ரெண்டு தடவை வர வாய்ப்பு இல்லை, அதனால் கீங்கிறது யூனிக். ஆனால் வேல்யூ ஒரே நேரத்தில் ரெண்டு ட்ரெயின் கிளம்பலாம், அப்போ வேல்யூ யூனிக் கிடையாது. வேல்யூ கேன் கண்டெயின் டூப்ளிகேட் வேல்யூஸ். இதை டிஸ்கஸ் பண்ணிட்டோம். அப்போ இந்த கீயும் வேல்யூவும் சேர்ந்தா டூப்ளிகேட்டா, இல்லை கீயும் வேல்யூவும் சேர்ந்தா டூப்ளிகேட் இருக்க வாய்ப்பே இல்லையா அப்படின்னா, கீயும் வேல்யூவும் சேர்ந்து டூப்ளிகேட் இருக்க வாய்ப்பே இல்லை, ஏன்னா அதில் இருக்கிற கீ யூனிக்காக இருக்குது. அந்த கீயும் வேல்யூவும் சேர்ந்ததுக்கு தான் என்ட்ரி. அப்போ இந்த என்ட்ரிலாம் என்னங்க அப்படின்னா, என்ட்ரியெல்லாம் கண்டிப்பாக யூனிக் என்ட்ரிஸாக தான் இருக்கும், கண்டிப்பாக டூப்ளிகேட் என்ட்ரிஸ் அதுக்கு வாய்ப்பே இல்லை. இவ்வளவும் நம்ம பேசியிருக்கோம் இல்லையா. அப்போ இதெல்லாம் வச்சுட்டு இப்போ நம்ம ஏற்கனவே என்ன படிச்சிருக்கோம், லிஸ்ட்டு படிச்சிருக்கோம், லிஸ்ட்டு படிச்சிருக்கோம், செட்டு படிச்சிருக்கோம். அதில் இருந்து இப்போது இந்த ஏரியாவை, இந்த ஏரியாவை நான் ஒரு செட்டுன்னு சொல்லலாமா? எஸ் சார், சொல்லலாம். ஏன் செட்டுன்னு சொல்லலாம், செட் அப்படிங்கிறது யூனிக் வேல்யூஸ் தான். அப்போ நம்மக்கிட்ட இருக்கிற இங்கே கீ வந்து யூனிக்காக தான் இருக்குது. அப்போ கீ யூனிக்காக இருக்கிறதுனால இதை வந்து கீ செட் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஒரு மேப்லேருந்து செட்டை மட்டும், அதாவது மேப்லேருந்து கீயை மட்டும் தனியாக பிரித்து எடுத்திங்கன்னா அதை கீ செட்டாக தான் உங்களுக்கு கிடைக்கும். சரி, அப்போ இந்த ஏரியாவை மட்டும் பிரித்து எடுத்து நான் லிஸ்ட்டுன்னு சொல்லலாமா?
சொல்லலாமா? சார் சொல்லலாம் சார். சொல்லலாம். இப்போ நம்ம கையில் இருக்கிற ட்ரெயின் டைமிங் லிஸ்ட், ஏன் லிஸ்ட், லிஸ்ட்டில் டூப்ளிகேட் இருக்கும், அதனால் இந்த சார் வேல்யூஸ் எல்லாம் ஒன்றா சேர்த்து வேல்யூ லிஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். ஒருவேளை நாளைக்கு இந்த பாண்டியன் எக்ஸ்பிரஸோட டைம் 8 மணிக்கு கிளம்பலை, இது 9 மணிக்கு கிளம்புது அப்படின்னு மாற்றிட்டாங்கன்னு வைங்க, இது 9 மணிக்கு கிளம்புதுன்னு மாற்றிட்டாங்கன்னா இப்போ கையில் இருக்கிற வேல்யூ லிஸ்ட்டாக இருக்காது, வேல்யூ செட்டாக இருக்கும். சரியா தப்பா? எஸ் சார், டூப்ளிகேட் வேல்யூ இல்லை சார். ஆமாம். அப்போ இந்த வேல்யூ வந்து லிஸ்ட்டாகவும் இருக்கலாம், இந்த வேல்யூ செட்டாகவும் இருக்கலாம். அப்போ வேல்யூ லிஸ்ட்டாகவும் இருக்கலாம் செட்டாகவும் இருக்கலாம்னா இந்த வேல்யூவை என்ன சொல்லுவாங்கன்னா, லிஸ்ட்டுக்கும் செட்டுக்குமான பேரண்ட் யார்? கலெக்ஷன். கலெக்ஷன் தானே லிஸ்ட்டுக்கும் செட்டுக்குமான பேரண்ட். கலெக்ஷனுங்கிறது தான் இன்டர்ஃபேஸ், அதோடய சப் இன்டர்ஃபேஸஸ் தான் லிஸ்ட், அதோட இன்னொரு சப் இன்டர்ஃபேஸ் தான் செட். அதனால் இதை என்ன சொல்லுவாங்கன்னா கலெக்ஷன் ஆஃப் வேல்யூஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பார்த்துக்கோங்க, கீங்கிறது கலெக்ஷன் ஆஃப் கீஸ் இல்லை, செட் ஆஃப் கீஸ். ஆனால் வேல்யூஸ்ங்கிறத அது லிஸ்ட்டாக செட்டானு சொல்ல முடியாது, அதனால் அது கலெக்ஷன் ஆஃப் வேல்யூஸ். அப்போது ஒரு வியூ நம்ம பார்க்குற ஃபஸ்ட்டு வியூ இதில் கலெக்ஷன் வியூஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை வந்து கலெக்ஷன் வியூ ஆஃப் மேப், ஏன்னா மேப் தனி என்டிட்டி, அப்போ தனியாக இருக்கிறதுனால ஒரு பாயிண்ட் நம்ம வந்து கீ செட் அப்படின்னு பார்க்க போகிறோம், இன்னொரு பாயிண்ட் கலெக்ஷன் வேல்யூஸ் அப்படின்னு பார்க்க போகிறோம், கலெக்ஷன் ஆஃப் வேல்யூஸ். இன்னொரு ஒரு க்வெஸ்சன் கேட்குறேனே, அப்போ கீயும் கீயும் வேல்யூவும் சேர்ந்தால் என்ட்ரி, அந்த என்ட்ரி என்னவாக இருக்கும், செட்டாக இருக்குமா லிஸ்ட்டாக இருக்குமா இல்லை ரெண்டுமா இருக்கலாமா, என்ன சொல்கிறீங்க? செட்டாக தான் இருக்க முடியும், ஏன்னா அதான் யூனிக், என்ட்ரி யூனிக்னு படிச்சிட்டோமே. அப்போ என்ட்ரி யூனிக்னு படிச்சிட்டதுனால இது கண்டிப்பாக செட்டாக தான் இருக்கும், அப்போ அதுக்கு என்ட்ரி செட் அப்படின்னு பேர். இப்படி மெத்தட்ஸ் கலெக்ஷனில் உண்டு. எப்படி உண்டு? கீ செட் அப்படின்னு ஒரு மெத்தட் உண்டு. கீ செட்டோட அப்போ ரிட்டன் டேட்டா டைப் என்னவாக இருக்கும்? செட். செட் செட்டாக தானே இருக்கணும். வேல்யூஸ்னு ஒரு மெத்தட் உண்டு. அப்போ வேல்யூஸோட ரிட்டன் டேட்டா டைப் என்னவாக இருக்கணும்? கலெக்ஷன். கலெக்ஷன். என்ட்ரி செட்டுன்னு ஒரு மெத்தட் உண்டு மேப்பில், அதோட ரிட்டன் டேட்டா டைப் என்னவாக இருக்கணும்? இப்படி இருக்கணும். இப்போ இது வரைக்கும் சொல்லியிருக்கிறது புரியுதா? எஸ் சார். சரி, அப்போ இந்த என்ட்ரி என்ட்ரின்னு சொல்கிறீங்களே, இது என்ட்ரிங்கிறது நாங்கள் புரிஞ்சுக்கிறதுக்காக கீ வேல்யூங்கிறது இங்கே பார்த்தாலே தெரிஞ்சிருது. இந்த இடத்துல பார்க்கும்போதே ஆட் பண்ணும்போதே இது கீ இது வேல்யூ அப்படிங்கிறது தெரிஞ்சிருது. ஓகே, நீங்கள் வந்து ஒரு கீ வேல்யூ இங்கெல்லாம் கொடுத்துருக்காங்க, ஹேஷ் மேப் கே கமா வி அப்படின்னு கொடுத்துருக்கிறதுல இது ஒரு கீ வேல்யூ அப்படின்னு தெரிஞ்சிருது. அப்போ இந்த என்ட்ரி என்ட்ரின்னு சொல்கிறீங்களே, அந்த என்ட்ரி என்னதுங்க? அது வந்து நீங்கள் சொல்கிற கற்பனையா இல்லை உண்மையிலேயே என்ட்ரின்னு ஒன்று இருக்கா? நாங்கள் புரிஞ்சுக்கிட்டதுக்காக என்ட்ரி என்ட்ரின்னு சொல்கிறீங்களா? அப்படின்னா இல்லை, என்ட்ரின்னு ஒன்று இருக்குது. இந்த என்ட்ரிங்கிறது மேப்பில் இருக்குது, மேப்புக்கு வெளியில் என்ட்ரின்னு ஒன்று இருக்கா? இல்லை, மேப்புக்கு வெளியில் என்ட்ரின்னு ஒன்று கிடையாது. அப்போ இதை என்ன சொல்லுவாங்கன்னா நெஸ்டட் இன்டர்ஃபேஸ் ஆஃப் மேப் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னர் கிளாஸஸ் அப்படின்னு ஒரு கான்செப்ட் உண்டு ஜாவாவில், ஒரு கிளாஸுக்குள்ளே இன்னொரு கிளாஸ் கிரியேட் பண்ணுறது. அதே மாதிரி ஒரு மேப்புக்குள்ளே இன்னொரு மேப், அதாவது ஒரு ஒரு இன்டர்ஃபேஸுக்குள்ளே இன்னொரு இன்டர்ஃபேஸ். என்ட்ரிங்கிறது தனியாக ஒரு இன்டர்ஃபேஸ். அப்போ நம்ம படிச்சிருக்கிற லிஸ்ட்டில் கலெக்ஷன் தெரியுமா, கலெக்ஷனில் என்னென்ன இன்டர்ஃபேஸ் தெரியும் உங்களுக்கு அப்படின்னா, கலெக்ஷன் ஃப்ரேம் ஒர்க்கில் கலெக்ஷன் ஒன்று தெரியுங்க, லிஸ்ட்டுன்னு எனக்கு ஒரு இன்டர்ஃபேஸ் தெரியும், செட்டுன்னு ஒரு இன்டர்ஃபேஸ் தெரியும், கம்பேரபிள்னு ஒரு இன்டர்ஃபேஸ் தெரியும், கம்பேரட்டர்னு ஒரு இன்டர்ஃபேஸ் தெரியும், மேப்னு ஒரு இன்டர்ஃபேஸ் தெரியும். இது தவிர லிஸ்ட்டுக்கு கீழே இருக்கிற சப் இன்டர்ஃபேஸஸ், செட்டுக்கு கீழே இருக்கிறது இப்போ சார்ட்டட் செட், நேவிகபிள் செட், இதெல்லாம் பேராது தெரியும்ல நமக்கு, ஏன்னா ட்ரீ செட் யூஸ் பண்ணியிருக்கோம். அப்போ நேவிகபிள் செட், சார்ட்டட் செட், இந்த பேர் தெரியும். இதே மாதிரி மேப்புக்கு கீழே அதை சொல்லிட்டா மேப்லேயும் சொல்லிடலாமே, நேவிகபிள் மேப், சார்ட்டட் மேப், இது தெரியும். அதோடு இப்போ நம்ம சேர்த்துக்க வேண்டியது என்ட்ரி. அப்போ இதில் எத்தனை இன்டர்ஃபேஸஸ், 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11 இன்டர்ஃபேஸஸ் இப்போவே பார்த்துட்டோம் நம்ம. எஸ் சார்.
அப்போ அந்த என்ட்ரி இன்டர்ஃபேஸ் அப்போ இவ்வளோ இன்டர்ஃபேஸஸ் நமக்கு தெரியும் உண்மையிலேயே. இதில் மேஜர் இன்டர்ஃபேஸஸ் எல்லாம் நல்ல அந்த அதோட கிளாஸஸ் எல்லாம் நம்ம யூஸ் பண்ணி பார்த்துருக்கோம். இன்னும் இந்த என்ட்ரி தான் யூஸ் பண்ணி பார்க்கல, நேவிகபிள்ஸ் மேப் சார்ட்டட் மேப் யூஸ் பண்ணி பார்க்கல. அப்போ இந்த என்ட்ரியில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, என்ட்ரி இன்டர்ஃபேஸ் அப்படின்னா என்ட்ரி இன்டர்ஃபேஸே எப்படி எழுதுவாங்கன்னா மேப் டாட் என்ட்ரி அப்படின்னு எழுதுவாங்க. ஏன் மேப் டாட் என்ட்ரின்னு எழுதுறோம்? டைரெக்டாக இன்டர்ஃபேஸ் நேம் என்ட்ரின்னு தானே எழுதணும். ஏன்னா மேப் இன்டர்ஃபேஸ் இல்லாமல் என்ட்ரி இன்டர்ஃபேஸ் கிடையாது. இந்த இன்டர்ஃபேஸே எப்படி இருக்கும் தெரியுமா? இன்டர்ஃபேஸ் மேப் அப்படின்னு ஒன்று டிஃபைன் பண்ணியிருப்பாங்க, அதுக்குள்ளே ஒரு இன்டர்ஃபேஸ் என்ட்ரி அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இந்த மேப் இன்டர்ஃபேஸுக்குள்ள என்ட்ரி இன்டர்ஃபேஸ் அப்படின்னு இருக்கும். அப்போ இந்த என்ட்ரி இன்டர்ஃபேஸ் என்னங்க பண்ணும்? என்ட்ரினா என்னது? என்ட்ரிங்கிறது கீ வேல்யூ பேர் அப்படி தானே? அவ்வளோதான். எனக்கு ஒரு என்ட்ரி இருக்குது. இப்போ நான் வந்து என்ட்ரி நம்ம எப்படி பார்த்தோம் இதுக்கு முன்னாடி, என்ட்ரியை நீங்கள் தனியாக பிரித்து எடுக்கலாங்க, செட் ஆஃப் என்ட்ரிஸாக நீங்கள் என்ட்ரியை எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தோம். அப்போ என்ட்ரின்னு எடுத்தால் என்ட்ரிக்குள்ளே என்ன இருக்கும்? ஒரு கீ இருக்கும், ஒரு வேல்யூ இருக்கும். அந்த கீயவும் வேல்யூவையே வாங்குறதுக்கு கெட் கீ அப்படின்னு ஒரு மெத்தட் இருக்கும். என்ட்ரி இன்டர்ஃபேஸில் கெட் வேல்யூ அப்படின்னு ஒரு மெத்தட் இருக்கும். அவ்வளோதாங்க. இதே மாதிரி செட் வேல்யூஸ் அப்படின்னு மெத்தட் இருக்கும். இப்போ இந்த கெட் கீ கெட் வேல்யூ இதுக்கெல்லாம் ரிட்டன் டேட்டா டைப் என்னவா இருக்கும்? உங்களோட கெஸ் என்னன்னு சொல்லுங்களேன். கெட் கீக்கு வந்து செட்டாக இருக்கும் சார், கெட் வேல்யூக்கு வந்துட்டு கலெக்ஷன். ஆ, நல்லா பார்த்துக்கோங்க. கெட் கீங்கிறது ஒரே ஒரு என்ட்ரியிலிருந்து கெட் கீ, ஒரே ஒரு என்ட்ரியிலிருந்து கெட் கீ. அப்போ இதோட ரிட்டன் டேட்டா டைப் ஆப்ஜெக்ட். புரியுதா? அதே மாதிரி இதுவும் ஆப்ஜெக்ட். அவ்வளோதாங்க. இதுதான் பேசிக்காக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் தியரிட்டிக்கலாக. அப்போ இதெல்லாம் நான் போய் அப்ளை பண்ணி பார்க்கலாமா? தாராளமாக பார்க்கலாம். இப்போ நம்மக்கிட்ட ஒரு ஹேஷ் மேப் இருக்குது. அந்த ஹேஷ் மேப்பை போய் இந்த ஹேஷ் மேப்பில் ஒரு மூணு நாலு வேல்யூஸ் இருக்குது. இப்போ கீழே உள்ளதெல்லாம் தள்ளி விட்டுருவோம். இதெல்லாம் இப்போதைக்கு நமக்கு தேவையில்லை. இதை மட்டும் நம்ம எடுத்துக்குவோம். இதை எடுத்துகிட்டு இதை நம்ம டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். என்னன்னு டிஸ்கஸ் பண்ணுறது இந்த பாருங்களேன், ஹெச்எம் டாட். ஹெச்எம் டாட் என்னென்னலாம் பார்த்துருக்கோம்? என்ட்ரி செட் இருக்கா? ஆமாம், என்ட்ரி செட் இருக்குது. என்ட்ரி செட் என்னங்க கொடுக்கும்? என்ட்ரி செட்டு ஒரு செட்டை கொடுக்கும். நான் இப்போ இப்படி ஸ்டோர் பண்ணலாமா? ஸ்டோர் பண்ணலாம். இம்போர்ட் பண்ணிக்கோங்க. நான் அப்போ அந்த செட்டை மட்டும் ப்ரிண்ட் பண்ணி பார்க்கலாமா? செட்டை மட்டும் ப்ரிண்ட் பண்ணி பாருங்கள். இதெல்லாம் கமெண்ட் பண்ணி மீதி சிஸ்டம் டாட் அவுட் டாட் ப்ரிண்டர்னெல்லாம் கமெண்ட் பண்ணிடுவோம். செட்டாக ப்ரிண்ட் ஆகுதா? அந்த ஃப்ளவர் பிரேசஸ் ஸ்கொயர் பிராக்கெட்ஸாக மாறிடுச்சா? எஸ் சார். அவ்வளோதாங்க. அப்போ இது என்ட்ரி செட்டு காமிச்சிங்க. அப்போ இதே மாதிரி இன்னொன்று சொன்னீங்களே, வேல்யூஸ்னு ஒன்று சொன்னீங்களே, அதை காமிங்களே. ஹெச்எம் டாட் வேல்யூஸ். வேல்யூஸ் என்ன கொடுக்குது எனக்கு? கலெக்ஷனை கொடுக்குது. நான் சும்மா கலெக்ஷன் சி அப்படின்னு கொடுத்து பார்க்குறேன், என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். கலெக்ஷனை இம்போர்ட் பண்ணியாச்சு. இந்த கலெக்ஷனை நான் இப்போ ப்ரிண்ட் பண்ணி பார்க்குறேன், சி அப்படின்னு ப்ரிண்ட் பண்ணி பார்க்குறேன். வேல்யூஸ் மட்டும் ப்ரிண்ட் ஆகுதா? அப்போ எனக்கு என்ட்ரி செட் என்ன கொடுக்குது, வேல்யூஸ் என்ன கொடுக்குதுன்னு பார்த்துட்டோம். இன்னும் என்ன பார்க்க வேண்டியிருக்கு? கீ செட் என்னன்னு பார்க்க வேண்டியிருக்கு. அப்போ நான் அதை மட்டும் தனியாக எனக்கு ஹெச்எம் டாட் கீ செட். கீ செட்டுனா செட் ஆஃப் கீஸ், அவ்வளோதான். கீ செட் என்ன பண்ணுதுன்னு பார்க்க போகிறேன். அப்படியே ப்ரிண்ட் பண்ணி பார்ப்போமே கீ செட்டை. அது எதுக்கு ஸ்டோர் பண்ணி ப்ரிண்ட் பண்ணணும்? அது எப்படியும் செட்டு தான் தெரிஞ்சு போச்சு. கீயை மட்டும் தனியாக எடுத்துகிட்டு வர தெரியுதா? அவ்வளோதாங்க. அவ்வளோதான் இதில் இருக்கிற வேலை நமக்கு. அப்போது
கீயை மட்டும் தனியாக எடுத்துகிட்டு வர தெரியுமா? தெரியும். வேல்யூஸை மட்டும் தனியாக எடுத்துகிட்டு வர தெரியுமா? தெரியும். ஒரு மேப்பில் உங்களுக்கு வேல்யூ உள்ளே கொண்டு போய் வைக்க தெரியுமா? தெரியும். புட்டுன்னு ஒரு மெத்தட் இருக்குது. நிறைய ஆப்ஜெக்ட்ஸை சேர்த்து இன்னொரு ஒரு மேப்பில் வைக்க தெரியுமா? தெரியும். புட் ஆல்னு ஒரு மெத்தட் இருக்குது. சரி, இதோட சைஸ் என்னன்னு பார்க்க தெரியுமா? தெரியும். எம்டியான்னு பார்க்க தெரியுமா? இஸ் எம்டி. கிளியர் பண்ண தெரியுமா? கிளியர். சரி, இது தவிர நான் ஒரு கீ கொடுப்பேன், அதோட வேல்யூ எடுத்துகிட்டு வந்து கொடுப்பீங்களா? கெட். நான் ஒரு கீ கொடுப்பேன், அந்த கீ இருக்கான்னு பார்த்துட்டு வந்து சொல்லுவீங்களா? கண்டெயின்ஸ் கீ. நான் ஒரு வேல்யூ கொடுப்பேன், அது இருக்கான்னு பார்த்துட்டு வந்து சொல்லுவீங்களா? கண்டெயின்ஸ் வேல்யூ. நான் ஒரு கீ கொடுப்பேன், அதை ரிமூவ் பண்ணிவிட்டு அதோட வேல்யூ என்னன்னு சொல்லுவீங்களா? ரிமூவ். நான் ஒரு கீயும் வேல்யூவும் கொடுப்பேன், ரெண்டையுமே ரிமூவ் பண்ணிவிட்டு ரிமூவ் பண்ணினீங்களா இல்லையான்னு சொல்லுவீங்களா? ரிமூவ் ஆஃப் கீ அண்ட் வேல்யூ. இதெல்லாம் பார்த்துட்டோமா? அதே மாதிரி இதில் எப்படி என்ட்ரிஸை மட்டும் தனியாக என்ட்ரி வியூவில் எப்படி இதை பார்க்கலாம், சரி மேப்பையே ஒவ்வொரு என்ட்ரி பை என்ட்ரியாக நான் எப்படி பார்க்கலாம், அதுக்கு என்ட்ரி செட். மேப்லேயே வேல்யூஸை மட்டும் மொத்தமாக எனக்கு தனியாக எடுத்து கொடுங்க, வேல்யூஸ். மேப்லேயே எனக்கு கீயை மட்டும் தனியாக எடுத்து கொடுங்க, கீ செட். இது வரைக்கும் பார்த்துருக்கிறதுல உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருக்கா? இப்போ அடுத்து இதில் என்ன கேள்வி கேட்கலாம்? என்ன பெண்டிங் இருக்குன்னு நினைக்கிறீங்க? மீதி இதில் என்ன இருக்குது நம்ம பார்க்க வேண்டியது? மீதி இதில் என்ன இருக்குது தெரியுமா? எப்படி ஐட்ரேட் பண்ணுறது? ஒரு மேப்பை நான் எப்படி ஐட்ரேட் பண்ணி, நீங்கள் ஐட்ரேட்டர்னு ஒன்று யூஸ் பண்ணி காமிச்சிங்களே நேற்று, அப்போ அதே மாதிரி மேப் லிஸ்ட்டையோ செட்டையோ ஐட்ரேட் பண்ண மாதிரி மேப்பை ஐட்ரேட் பண்ண முடியுமா? ஒவ்வொரு வேல்யூவாக நான் பிரிண்ட் பண்ண முடியுமா? பார்க்கலாம்ல. எஸ் சார். மேப்பை ஐட்ரேட் பண்ணால் என்ன கிடைக்கும்? இப்போ ஒரு என்ட்ரியாக கிடைக்கும், ஒவ்வொரு என்ட்ரியாக கிடைக்கும், கரெக்டாக. அதை தான் மறந்துடக்கூடாது. இப்போது நம்ம வந்து இங்கே பாருங்கள், நம்ம வந்து ஒரு லிஸ்ட்டை ஐட்ரேட் பண்ணோன்னா லிஸ்ட் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ். ஒரு செட்டை ஐட்ரேட் பண்ணிங்கன்னா செட் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ். இங்கே ஐட்ரேட் பண்ண ஐட்ரேட் பண்ண இது ஒரு என்ட்ரி. நான் வந்து இந்த இதான் என்னோடய ட்ரெயின் டைமிங்ஸ், இதான் என்னோடய டைம் டேபிள்னால் இதை ஐட்ரேட் பண்ணால் இது, இதை ஐட்ரேட் பண்ணால் இது, இதை ஐட்ரேட் பண்ணால் இது. ஒவ்வொரு என்ட்ரியாக கிடைக்கும், ஆனால் அந்த என்ட்ரி டைரெக்டாக என்ட்ரியாக கிடைக்காது. ஆப்ஜெக்ட் கீ ஆப்ஜெக்ட் வேல்யூ, ஆப்ஜெக்ட் கீ ஆப்ஜெக்ட் வேல்யூன்னு கிடைக்கும். அப்படி தானே கிடைக்கும்? அதை நான் என்ட்ரி ஆப்ஜெக்டாக மாற்றி நான் பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். நான் இன்னொரு ஒரு எக்ஸாம்பிள் இதிலேயே க்ரியேட் பண்ணுறேன், அதை உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி இதை ஐட்ரேட் பண்ணுறது அப்படின்னு. இப்போ சும்மா ஹேஷ் மேப் டெமோ அப்படின்னு இதில் க்ரியேட் பண்ணுவோம். இப்போ என்ன பண்ணோம், நெல்லை எக்ஸ்பிரஸ் இப்படி கொடுத்தோமா? இப்போ நான் வந்து ஹேஷ் மேப் ஹெச்எம் ஈக்குவல்ஸ் டு நியூ ஹேஷ் மேப் அப்படின்னு கொடுத்தாச்சு. இப்போ ஹெச்எம் டாட் புட், ஹெச்எம் டாட் புட் ஆஃப் அப்படின்னு கொடுத்து இந்த இடத்துல நெல்லை, நெல்லை எக்ஸ்பிரஸ் அப்படின்னு கொடுத்துட்டோம். கமா ஏதோ ஒரு டைம் கொடுத்துட்டோம், இந்த டைமுக்கு கிளம்புது. இதையே அப்படியே காப்பி பண்ணி காப்பி பண்ணி வேறு வேறு எக்ஸ்ப்ரெஸ்லாம் கொடுத்துக்கலாம். மண்ணை எக்ஸ்பிரஸ் 20 மணிக்கு கிளம்புது, மும்பை எக்ஸ்பிரஸ் 21 மணிக்கு கிளம்புது. இது மாதிரி வேறு என்னங்க இருக்குது, வைகை எக்ஸ்பிரஸ் அதுவும் 21 மணிக்கு கிளம்புது. இப்படி எழுதிக்கலாம், சரியா? இப்போது இந்த ஹேஷ் மேப்பை நம்ம பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம், ஹெச்எம் அப்படின்னு பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். இங்கே என்ன கேட்குது, யூட்டில் இம்போர்ட் யூட்டில் கொடுத்தாச்சா? சரி, இப்போ இதை பிரிண்ட் பண்ணி பார்த்தாச்சு. இப்போ பிரிண்ட் பண்ணி பார்த்தோன்னா இதோட வேல்யூஸ் எல்லாம் நெல்லை எக்ஸ்பிரஸ் ஒவ்வொன்றும் ஈக்குவல்ஸ்ட்டு போட்டு கீ வேல்யூ நமக்கு கிடச்சிருச்சு. இந்த கீ வேல்யூவை நான் எப்படி ஐட்ரேட் பண்ணுறது? அப்போ ஐட்ரேட் பண்ணணுன்னா எனக்கு தெரிய வேண்டியது இது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு என்ட்ரியாக ஐட்ரேட் பண்ணணும். இது ஒரு என்ட்ரி, இது ஒரு என்ட்ரி, இது ஒரு என்ட்ரி, இது ஒரு என்ட்ரி, இப்படி ஐட்ரேட் பண்ணணும். அப்போ ஐட்ரேட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறது? முதல்ல இந்த ஹெச்எம்ஐ கொடுத்து என்ட்ரி செட்டாக மாற்றிடுவோம். நமக்கு தான் என்ட்ரி செட்டுன்னு ஒன்று தெரியும்ல, என்ட்ரி செட் நமக்கு செட் ஆஃப் என்ட்ரிஸை நம்ம கையில் கொடுத்துருவோம். இதில் உங்களுக்கு யாருக்காவது சந்தேகம் இருக்கா? சார். சரி, அப்போ நான் இப்போ சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட்லன் எஸ் அப்படின்னு கொடுத்தேன்னா ரெண்டுத்துக்குமான டிஃப்ரென்ஸ் பார்த்துக்கோங்க. மேலே இருக்கிறது மேப் ஃப்ளவர் பிரேசஸில் இருக்கும், கீழே இருக்கிறது ஸ்கொயர் ப்ராக்கெட்ஸில் இருக்கும் செட். இப்போ என்னங்க
ஒரு ஃப்ளவர் பிரேஸஸையும் ஸ்கொயர் ப்ராக்கெட்டையும் மட்டும் மாற்றி விட்டுட்டு அது மேப் இது செட்டுன்னு சொல்கிறீங்களா? இல்லை, இங்கே இருக்கிறது எல்லாம் பேர், ஒவ்வொரு ஜோடி. இது தனி வேல்யூ, 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 இது தனி வேல்யூ. இங்கே இருக்கிறது ஜோடி கிடையாது, இது இது என்ட்ரி, இது ஒரு என்ட்ரி, இது ஒரு என்ட்ரி, இது இன்னொரு என்ட்ரி, இது இன்னொரு என்ட்ரி. மேலே நாலு பேர் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் அண்ட் கீஸ் இருக்குது, இங்கே நாலு என்ட்ரிஸ் இருக்குது. அப்போ வந்து சாதாரணமாக சும்மா அந்த பிரேசஸ் மட்டும் மாறுறதை புரிஞ்சிக்க கூடாது. அப்போ என்ட்ரிஸ் இருந்தால் என்ன பண்ணலாம்? என்ட்ரின்னு ஒரு இன்டர்ஃபேஸ் இருக்குதுன்னு படிச்சிருக்கோம். அந்த என்ட்ரி இன்டர்ஃபேஸை இது மேலே அப்ளை பண்ணோன்னா, என்ட்ரி இன்டர்ஃபேஸ் கிட்ட இப்போ கையில் இருக்கிறது என்ட்ரி. அப்போ இந்த என்ட்ரியை ஹேண்டில் பண்ணுறதுக்கு நமக்கு என்ட்ரி அப்படின்னு ஒரு இன்டர்ஃபேஸ் இருக்குது. அந்த இன்டர்ஃபேஸ் நீங்கள் எந்த என்ட்ரியை கையில் கொடுத்தாலும், அந்த அதாவது எந்த கீ வேல்யூ பேரை கையில் கொடுத்தாலும், அதோடய வேல்யூ தனியாக, அதோட கீ தனியாக எடுத்து கொடுக்குறதுக்கு அதுக்கிட்ட மெத்தட்ஸ் இருக்குது. அப்போ இந்த மெத்தட்ஸ் அப்ளை பண்ணி என் கையில் இருக்கிற ஒரு என்ட்ரியில் கீ தனியாக வேல்யூ தனியாக உடச்சேனாலும் எடுக்க முடியுமா முடியாதா? முடியும் சார். அதை தான் பண்ண போகிறோம். அப்போ கையில் இருக்கிறது ஆப்ஜெக்ட்ஸ், சரியா? கையில் இருக்கிறது என்ட்ரி செட் ஆப்ஜெக்ட்ஸ், அதுதான் இந்த செட்டில் இருக்குது. அப்போ நான் முதல்ல என்ன பண்ண போகிறேன், இந்த செட்டை தான் நான் ஐட்ரேட் பண்ண போகிறேன். அப்போ நமக்கு ஐட்ரேட் செட்டை பண்ண தெரியுமா? தெரியும். எப்படி பண்ணணும்? ரொம்ப ஈஸி. எஸ் டாட் ஐட்ரேட்டர், அவ்வளோதான். ஃபார் ஈச் லூப் யூஸ் பண்ணதுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். எஸ் டாட் ஐட்ரேட்டர் அப்படின்னு கொடுத்து இந்த இடத்துல ஐட்ரேட்டருக்கு ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணிக்க போகிறோம். ஒருவேளை உங்களுக்கு நேற்று ஐட்ரேட்டர் பார்த்தது புரியல அப்படின்னா இன்றைக்கி புரிஞ்சிடும். இதில் ஒவ்வொன்றா ஐட்ரேட் பண்ண போகிறோம். ஐட்ரேட் பண்ணுறதுனா என்னது? அப்போ ஐட்ரேட்டருங்கிறத இம்போர்ட் பண்ணணும். அதை இம்போர்ட் பண்ணிக்கலாம். சரி, இப்போ இந்த ஐட்ரேட்டர் என்ன பண்ணும்? ஐட்ரேட்டருங்கிறது ஒரு கர்சர், அடுத்து வேல்யூ இருக்கா, அடுத்து வேல்யூ இருக்கா, அடுத்து வேல்யூ இருக்கான்னு போய் பார்க்கும். எப்படிங்க பார்க்கும்? ஆமாம், அந்த வேலையை செய்கிறதுக்கு அதுக்கிட்ட ஹேஷ் நெக்ஸ்ட் அப்படின்னு ஒரு மெத்தட் இருக்குது, அதை கொடுத்துக்க போகிறேன். வைல் ஹேஷ் நெக்ஸ்ட் ஐ டாட் ஹேஷ் நெக்ஸ்ட், இந்த இடத்துல சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட்லன் ஐ டாட் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் ஐ டாட் நெக்ஸ்ட் அப்படின்னு ப்ரிண்ட் பண்ணேன்னா எனக்கு ஒவ்வொரு ஆப்ஜெக்டாக ப்ரிண்ட் ஆயிரும். செட்டை எப்படி ப்ரிண்ட் பண்ணணுங்கிறது நமக்கு தெரியுமா தெரியாதா? இப்படி தனித்தனி ஆப்ஜெக்டாக ப்ரிண்ட் ஆயிரும், செட் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ். அதனால தான் நான் சொன்னேன், இது ஒரே ஒரு வேல்யூ, இது ஒரே ஒரு என்ட்ரி, இது ஒரே ஒரு என்ட்ரி. அதனால தான் நாலு என்ட்ரியும் தனித்தனியாக ப்ரிண்ட் ஆயிடுச்சு. ப்ரிண்ட் ஆயிடுச்சா? இதில் உங்களுக்கு யாருக்காவது சந்தேகம் இருக்கா? இந்த செட், இந்த செட்டை ஐட்ரேட் பண்ணி ப்ரிண்ட் பண்ணிட்டோம். இப்போ செட்டை ஐட்ரேட் பண்ணி ப்ரிண்ட் பண்ணோம்ல, இப்படி செட்டை ஐட்ரேட் பண்ணி ப்ரிண்ட் பண்ணது என்ன டேட்டா டைப்பில் இருக்கும்? அதான் இப்போ இருக்கிற கேள்வி. வாட் இஸ் செட் அப்படின்னு கேட்டால், செட் இஸ் செட் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ். சரியா தப்பா? அதுக்குள்ளே சிஸ்டமும் இருக்கலாம், அதுக்குள்ளே கால்குலேட்டரும் இருக்கலாம், அதுக்குள்ளே லேப்டாப்பும் இருக்கலாம். அதை பற்றி கவலையப்படாது ஜாவா. இப்போ நீங்கள் கொடுத்துருக்கிறது இந்த இடத்துல ஸ்ட்ரிங்கும் இந்த இடத்துல இன்டீஜரும் கொடுத்துருக்குற மாதிரி கொடுத்துருக்கோம். ஏன் இந்த இடத்துல இன்டீஜர் கொடுக்குறதுக்கு பதிலாக நான் ஒரு ஃப்ளோட் கொடுக்கக்கூடாதா? இப்படி பாயிண்ட் ஜீரோ எஃப் அப்படின்னு கொடுத்தாலும் என்னங்க டைமு பாயிண்ட் ஜீரோ எஃப்னு கொடுத்துருக்கீங்க அப்படின்னு ஜாவாவுக்கு கேள்வி கேட்க தெரியாது. இப்படி கொடுத்தாலும் அது ப்ரிண்ட் பண்ணும். அப்போ இங்கே இருக்கிறது என்ட்ரி, என்ட்ரிங்கிறது ஆப்ஜெக்ட். அப்போ இந்த ஆப்ஜெக்டை எப்படி, இந்த இந்த என்ட்ரிங்கிறது இப்போ ஆப்ஜெக்டாக இருக்குது, கரெக்டா? அதாவது ரா ஆப்ஜெக்டாக இருக்குது. இதை உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மாடிஃபை பண்ணால் தான் நீங்கள் யூஸ் பண்ண முடியும். நான் சொல்கிறது புரியுதா? அப்போ உங்களுக்கு ஏற்ற மாதிரி மாடிஃபை பண்ணுறதுக்கு என்ன பேர்? டைப் காஸ்டிங். அப்போ இதை உங்களுக்கு ஏற்ற மாதிரி டைப் காஸ்ட் பண்ணணும். அப்போ என்ன டைப் காஸ்ட் பண்ணணும், என்ன டைப் காஸ்ட் பண்ணணும்னு தெரியல. ஆனால் எனக்கு என்ன வேணும்னா, எனக்கு இந்த கீயவும் வேல்யூவும் எனக்கு தனித்தனியாக எடுத்து கொடுக்கணும். இப்போ ஒரு சும்மா ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேனே, இப்படி இருக்குது. இப்படி இருக்கிறதுல என்கிட்ட ராத்திரி 9 மணிக்கு, இது என்ன 7 மணியா, 7 மணி, 8 மணி, 9 மணி, 9 மணி, 9 மணிக்கு சென்னையிலேருந்து கிளம்புற எக்ஸ்பிரஸ் பேரெல்லாம் கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படின்னு என்கிட்ட ஒருத்தர் கேட்குறாரு. நான் என்னங்க பண்ணுறது? ஆப்ஜெக்டை இன்டீஜராக டைப் காஸ்ட் பண்ணணும். ஆப்ஜெக்டை டைப் காஸ்ட் பண்ணி அதில் இருக்கிற வேல்யூ 21 பார்த்து அந்த வேல்யூக்கான கீயை நான் கொடுக்கணும், சரியா தப்பா? எஸ் சார். அப்போ நான் என்ன பண்ணுறது? அப்போ எனக்கு வந்து இருக்கிறத
இருக்கிற ஆப்ஜெக்டில் கீயவும் வேல்யூவையும் தனித்தனியாக உடைச்சா தான் நான் அதை செய்ய முடியும். இப்போ எனக்கு என்ட்ரியாக வந்துருச்சு, நாலு என்ட்ரி, நாலு என்ட்ரியும் ஒரு ஒவ்வொரு என்ட்ரி, என்ட்ரிங்கிறது கீயும் வேல்யூவும் சேர்ந்த காம்பினேஷன். இப்படி கீயும் வேல்யூவும் சேர்ந்த காம்பினேஷனாக என் கையில் கிடச்சிருச்சு. இப்போ எனக்கு அதை கீ தனியாக வேல்யூ தனியாக உடைக்கணும். அப்போ கீ தனியாக வேல்யூ தனியாக உடைக்கிறதுக்கு என்கிட்ட எந்த மெத்தடும் இல்லை, நான் வச்சுருக்கிற கிளாஸில் என்கிட்ட எந்த மெத்தடும் இல்லை. ஆனால் இதுக்கு என்ட்ரி அப்படிங்கிற இன்டர்ஃபேஸில் கெட் கீ அப்படின்னும் கெட் வேல்யூ அப்படின்னும் மெத்தட்ஸ் இருக்குது. இப்போ நான் என்ட்ரி கிட்ட போய் என் கையில் ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது, அந்த ஆப்ஜெக்டில் இருக்கிற கீயவும் அந்த ஆப்ஜெக்டில் இருக்கிற வேல்யூவையும் மாற்றி கொடுங்க அப்படின்னு நான் என்ட்ரி கிட்ட போய் கேட்கலாமா? எஸ் சார். அப்போ அவர் என்ன சொல்லுவார்? முதல்ல உன் ஆப்ஜெக்டை என்ட்ரி ஆப்ஜெக்டாக மாற்றுப்பா, நான் மாற்றி தரேன்னு சொல்லுவார். சொல்லுவாரா மாட்டாரா? எஸ் சார். சொல்கிறது புரியுதா? யாருக்கும் இதில் கஷ்டம் இருக்கா? புரியுது சார். ஓகே, அப்போ முதல்ல இதை என்ட்ரி ஆப்ஜெக்டாக மாற்றுவோமா? அப்போ ஒரு ஆப்ஜெக்டை இன்னொரு ஆப்ஜெக்டாக டைப் காஸ்ட் பண்ண போகிறோம். எப்படி என்ட்ரி ஆப்ஜெக்டாக மாற்றுறது? எப்படி வழக்கமாக எப்படி மாற்றுவோம்? இப்படி மாற்றுவோம், என்ட்ரி அப்படின்னு கொடுத்துட்டு ஐ டாட் நெக்ஸ்ட் அப்படின்னு கொடுத்துருவோம். கரெக்டா? ஐ டாட் நெக்ஸ்ட்டுங்கிறது ஒரு ஆப்ஜெக்டை கொடுக்குது, நான் அதை ஆப்ஜெக்டாக ஸ்டோர் பண்ணிக்கிறேன். முதல்ல ஆப்ஜெக்ட் ஓ ஈக்குவல்ஸ் டு ஐ டாட் நெக்ஸ்ட் அப்படின்னு ஸ்டோர் பண்ணிக்கிறேன். இப்படி ஸ்டோர் பண்ணிவிட்டு இந்த ஆப்ஜெக்டை என்ட்ரி ஆப்ஜெக்டாக மாற்றணும். என்ட்ரி இ ஈக்குவல்ஸ் டு என்ட்ரி ஆஃப் ஓ அப்படின்னு மாற்றினா மாறிடும், சரிதானே? எஸ் சார். ஆனால் இதில் ஒரே ஒரு சின்ன ட்விஸ்ட் இருக்குது, ஒரே ஒரு சின்ன விஷயம். என்னென்னா, என்ட்ரிங்கிறது வெளியில் தெரிகிற ஒரு ஒரு இன்டர்ஃபேஸ் கிடையாது. என்ட்ரிங்கிறது மேப்புக்கு உள்ளே இருக்கிற ஒரு இன்டர்ஃபேஸ். அப்போ என்ன பண்ணணும்னா, வெறுமனை என்ட்ரின்னு கொடுக்கக்கூடாது, இந்த இடத்துல மேப் டாட் என்ட்ரி அப்படின்னு கொடுக்கணும். இப்படி கொடுக்கணும். இந்த டேக்ஸ் எல்லாம் பின்னாடி சொல்கிறேன். பொதுவாக இப்படி கொடுக்கணும், வெறுமனை என்ட்ரின்னு கொடுக்கக்கூடாது, நீங்கள் மேப் டாட் என்ட்ரின்னு கொடுக்கணும். அதே மேப் டாட் என்ட்ரியை தான் இங்கேயும் கொடுக்கணும். இப்போ இது என்ட்ரி ஆப்ஜெக்டாக மாறிடுச்சு. அப்போ என்ட்ரி ஆப்ஜெக்டாக மாறினதுக்கப்புறம் என்ட்ரி ஆப்ஜெக்டை வச்சு என்ட்ரி இன்டர்ஃபேஸில் இருக்கிற மெத்தட்ஸை இங்கே அப்ளை பண்ணலாமா? எஸ் சார். அப்போது நான் இப்போ இ டாட் கெட் வேல்யூ கெட் கீ அப்படின்னு தனித்தனியாக ப்ரிண்ட் பண்ணலாம். இப்போ இதுக்கு முன்னாடி மொத்தமாக ப்ரிண்ட் பண்ணிகிட்டு இருந்தோம், கெட் கீ மொத்தமாக ஒவ்வொரு ஆப்ஜெக்டையும் ப்ரிண்ட் பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போது என்ட்ரி தனியாக வேல்யூ தனியாக இப்போது ப்ரிண்ட் பண்ணுறோம். இந்த கீ என்ட்ரியவே கீ தனியாக வேல்யூ தனியாக ப்ரிண்ட் பண்ணுறோம். இது புரியுதா? இப்போ பாருங்கள், முதல்ல என்ட்ரி மொத்தமாக ப்ரிண்ட் ஆச்சு, இப்போ தனித்தனியாக ப்ரிண்ட் ஆயிடுச்சு. தனித்தனியாக ப்ரிண்ட் ஆயிடுச்சுல்ல? எஸ் சார். எஸ் சார். ரொம்ப சூப்பர். அப்போ தனித்தனியாக ப்ரிண்ட் ஆனதுக்கப்புறம் இப்போ என்கிட்ட என்ன கேட்குறாங்க, அந்த வேல்யூ எங்கெல்லாம் 2100 இருக்கோ அதை மட்டும் எனக்கு சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ ரியல் அப்ளிகேஷனே இப்படி தான் இருக்கும். நம்ம ஒரு ஹோட்டலுக்கு போவோம், இந்த ரூபாவில் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லுங்கள், இந்த பேரில் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லுங்கள், இந்த மாதிரி தான் நம்ம கேட்போம். அப்போ அதே தான் இங்கேயும் பண்ண போகிறோம். அப்போ மொத்தமாக தனித்தனியாக ப்ரிண்ட் பண்ணிட்டோம். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, அந்த இ டாட் கெட் வேல்யூ இருக்கு, அந்த கெட் வேல்யூ எனக்கு என்ன கொடுக்கும், ஒரு ஆப்ஜெக்டை கொடுக்குமா? எஸ் சார். அந்த ஆப்ஜெக்ட் ஈக்குவல்ஸ் ஆஃப் அப்படின்னு கொடுத்து எனக்கு 2100 இருந்துச்சுன்னா, அந்த ஆப்ஜெக்ட் அப்படி இருந்துச்சுன்னா எனக்கு அதை ப்ரிண்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிடலாம். அப்போ எனக்கு வேல்யூ இப்படி இருந்துச்சுன்னா அதை ப்ரிண்ட் பண்ணுங்கள், என்ன வேணாலும் பண்ணலாம். இப்போ நம்ம வந்து, இப்போ நான் இந்த கெட் வேல்யூவை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ இ டாட் கெட் வேல்யூ அப்படின்னு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறேன். சரி, இந்த இதை என்னென்னு ஸ்டோர் பண்ணிக்கிறது, இது வந்து ஆப்ஜெக்ட் டைம் அப்படின்னு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறேன், சரிதானே? இது வந்து ஒரு ஆப்ஜெக்டை தானே எனக்கு ரிட்டர்ன் பண்ணுது, அதனால் அதை ஆப்ஜெக்ட்னே வச்சுக்கிறேன். அப்போ ஆப்ஜெக்டை டபுள் ஈக்குவல்ஸ் டு போட்டு கம்பேர் பண்ண முடியுமா? நோ சார். அப்போ அது கம்பேர் ஆப்ஜெக்டை ஈக்குவல்ஸ்னு ஒரு மெத்தட் இருக்கிறது நமக்கு தெரியுமா? எஸ் சார். அவ்வளோதான், எனக்கு அது டபுள் ஈக்குவல்ஸ் டு 2100 இருந்துச்சுன்னா எனக்கு அதை ப்ரிண்ட் பண்ணுங்கள், அதை ப்ரிண்ட் பண்ணுங்கள், வேல்யூவை ப்ரிண்ட் பண்ணுங்கள், எது வேணுமோ நம்ம ப்ரிண்ட் பண்ணிக்கலாம். அதோட கீயை ப்ரிண்ட் பண்ணணுன்னா ப்ரிண்ட் பண்ணிக்கலாம். கரெக்டா?
எஸ் சார் ஒவ்வொரு வேல்யூவையும் எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ நான் வேல்யூவையும் எடுத்து வச்சுட்டு ஆப்ஜெக்ட் எக்ஸ்பிரஸ் நேம் அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகே, வேல்யூ இல்லை, கீயும் கெட் கீ அப்படின்னு அதையும் ஸ்டோர் பண்ணிக்கிறேன். என்னங்க 21னு கொடுத்தா அதையே பிரிண்ட் பண்ணுறீங்க? எனக்கு எக்ஸ்பிரஸ் நேமை பிரிண்ட் பண்ணுங்கள், எக்ஸ்பிரஸ் நேமை பிரிண்ட் பண்ணுங்கள். அப்போது 9 மணிக்கு கிளம்புற ட்ரெயின் மட்டும் எனக்கு வேணும் அப்படின்னா எனக்கு மேப்லேருந்து எடுக்க தெரியுமா? இதுதான் முக்கியமான லெசன், நம்ம கற்றுக்க வேண்டிய முக்கியமான லெசன் இதுதான். ஒரு மேப்பில் எனக்கு வேணுங்கிற வேல்யூஸை மட்டும் நான் எப்படி எடுக்கிறது? புரியுதா? எஸ் சார். எஸ் சார். அப்போ எனக்கு வேணுங்கிற வேல்யூஸை மட்டும் எடுத்துட்டேன். அந்த 9 மணிக்கு கிளம்புற ட்ரெயினெல்லாம் வந்து நீங்கள் பேரை மாற்றணும். அதிலெல்லாம் வந்து ஏற்கனவே இருக்கிற பேர் கூட சூப்பர் சூப்பர்னு, அதெல்லாம் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ், அதனால் அது ரெண்டுதுலேயும் வந்து சூப்பர் சூப்பர்னு பேர் மாற்றணும். அப்படின்னா எப்படி பேர் மாற்றுறது? இந்த மாதிரி பேர் மாற்றுறது, இந்த 9 மணி, இப்போ சும்மா சின்ன சின்ன சாம்பிள் தான் காமிக்கிறேன். இப்போ எனக்கு இதில் இருக்கிறது எல்லாத்துலேயும் பேர் எப்படி மாற்றுவீங்க? அந்த வேல்யூவே ரீப்ளேஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ பேர் மாற்றுறதுனா நியூ என்ட்ரி தான், கரெக்டாக ஒரு கீயோட நியூ என்ட்ரி தான். அப்போ பழசை ரிமூவ் பண்ணி விட்டுறலாம், பழசை ரிமூவ் பண்ணிவிட்டு நியூவை புட்டுன்னு கொடுத்து நியூ ஆட் பண்ணிக்கலாம், கரெக்டா? எஸ் சார். இல்லை எனக்கு வேல்யூவை மாற்றணும். எனக்கு வந்து மும்பை 21 மணிக்கு கிளம்புற ட்ரெயின் எல்லாம் இன்னும் ஒரு வாரத்துக்கு, அது 9 மணிக்கு கிளம்பாது, 9:30 கிளம்பும். அப்படின்னா வேல்யூவை எப்படி மாற்றுறது? அதுக்கு தான் இ டாட் செட் வேல்யூ. செட் வேல்யூன்னு ஒரு மெத்தட் இருக்குதுன்னு சொன்னா, கெட் வேல்யூ மாதிரி செட் வேல்யூ, அந்த செட் வேல்யூவை எனக்கு 21:30 மாற்றிடுங்க, அவ்வளோதான். புரியுதா? அந்த என்ட்ரியில் போய் நீங்கள் எந்த டைம் பார்க்குறீங்களோ அப்படி, அந்த டைம் இப்படி இருந்துச்சுன்னா அந்த அதுக்கான செட் வேல்யூவாக இதை மாற்றிடுங்க. அப்போ இதை மாற்றினதுக்கு அப்புறமா, இப்படி மாற்றினதுக்கு அப்புறமா நம்ம பிரிண்ட் பண்ணி பார்த்தோன்னா, எதை பிரிண்ட் பண்ணி பார்த்தோன்னா, நம்மளோட ஹேஷ் மேப்பை பிரிண்ட் பண்ணி பார்க்குறோம் இல்லை செட்டை பிரிண்ட் பண்ணி பார்க்குறோம் அப்படின்னா என்ன வருதுங்கிறது பார்க்கலாம். இப்போ நான் மாற்றினதுக்கு அப்புறமா, ஆஃப்டர் ஆஃப்டர் சேஞ்சிங் டைம் அப்படின்னு கொடுக்குறேன். இந்த செட்டை பிரிண்ட் பண்ணி பார்க்க போகிறேன். பிஃபோர் சேஞ்சிங் டைம் அப்படின்னு அதே இதை இங்கே கொடுக்க போகிறோம். அப்போ இப்படி மாற்றிக்கலாம். டைம் மாறியிருக்கா இந்த இடத்துல? எஸ் சார். அவ்வளோதாங்க. இப்போ இதே மாதிரி மும்பை பார்த்தோன்னா மும்பையோட டைமும் மாறி இருக்கா? அப்போது ஒரு கீ வேல்யூவை தனித்தனியாக எப்படி எடுக்கிறது, அதில் எனக்கு வேணுங்கிற வேல்யூவை நான் எப்படி மாற்றுறது, இது வரைக்கும் பார்த்தது புரியுதா? எஸ் சார். அவ்வளோதாங்க. எஸ் சார். இதுதான் பேசிக்காக நமக்கு மேப் பற்றி தெரிய வேண்டிய விஷயம். அப்போ இது தவிர வேறு என்னென்னலாங்க இருக்குது மேப்பில்? இது தவிர இதோட மேப்போட ஒவ்வொரு ஃப்ளேவர்ஸ் இருக்குல்ல, லிங்க்டு ஹேஷ் மேப் என்ன பண்ணோம், ஐடென்டிட்டி ஹேஷ் மேப் என்ன பண்ணோம், வீக் ஹேஷ் மேப் என்ன பண்ணோம், இதையெல்லாம் டிஸ்கஸ் பண்ணணும்ல. ஆமாம், எக்ஸ்பிரஸ் நேமை மாற்றினீங்கன்னா கீயவே மாற்றுறீங்கன்னு அர்த்தமாயிருமா? இல்லை சார், எக்ஸ்பிரஸ் நேம் மாற்ற வேண்டாம், எக்ஸ்பிரஸ் நேமை போட்டு இந்த எக்ஸ்பிரஸ்க்கு இந்த டைமை மாற்றணும். அப்படின்னா நீங்கள் வந்து டைரெக்டாக 9:00 9:30 ஆக்கிட்டீங்க. ஆமாம். எனக்கு வந்து மும்பை எக்ஸ்பிரஸோட டைமை மாற்றணும். ஆமாம். இப்போ நீங்கள் நான் டைமை எடுத்து மாற்றினேன்ல, வெறும் வயலே மாற்ற வேண்டாம், மும்பை எக்ஸ்பிரஸ் மாற்றணும். ஆ, இப்போ எனக்கு எக்ஸ்பிரஸ் நேம் வந்து ஈக்குவல்ஸ் மும்பைன்னு இருந்துச்சுன்னா தானே? ஆ, எக்ஸ்பிரஸ் நேம் வந்து மும்பை எக்ஸ்பிரஸ்னு இருந்துச்சுன்னா அதை மட்டும் 21:30 மாற்றுங்க. இப்படி மாற்றிக்கலாம். இதை ட்ரை பண்ணி பார்ப்போமா? இப்போ வைகை எக்ஸ்பிரஸ் டைம் மாறலை இல்லை, நல்ல டவுட். மும்பை எக்ஸ்பிரஸ் மட்டும் மாறணும்னா மும்பை எக்ஸ்பிரஸ் மட்டும் மாற்றிக்கோங்க. புரியுதா? ஆ, நல்ல டவுட். அப்போ இந்த ரெண்டுமே நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அப்போ ஒரு மேப்பை எப்படி ஆக்சஸ் பண்றது அப்படிங்கற ஃபுல் டீடைல்ஸ் தெரிஞ்சிருச்சா? ரொம்ப நல்லா இருக்கும். மேப்பை யூஸ் பண்ண யூஸ் பண்ண அது மேப்போட பவரே தனியா இருக்கும்.
ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நான் இதில் சில இன்டர்வியூ ப்ரோக்ராம்ஸ் எல்லாமும் சொல்கிறேன், நல்லாயிருக்கும். இப்போ இதில் இதுக்கு அடுத்தடுத்ததெல்லாம் சொல்கிறேன். என்ன சொல்கிறேன், பேக்ரவுண்டில் இப்போ இதில் இதுக்கு அடுத்ததுலேருந்து சொல்கிறேன். அப்போ இதில் என்னென்ன வேரியேஷன்ஸ்லாம் இருக்குது ஹேஷ் மேப்பில் அப்படின்னா, இப்போ நான் இப்போ என்ன க்ரியேட் பண்ணியிருக்கோம் ஹேஷ் மேப்பாக, இப்போ இதே மாதிரி மேப் டெமோலேயே காமிக்கிறேன்னே, மேப் டெமோ 2 அப்படின்னு இன்னொரு கிளாஸ் க்ரியேட் பண்ணிக்கிறேன். இதில் என்னென்ன வேரியேஷன்ஸ்லாம் இருக்குது? வேரியேஷன் நம்பர் 1 ரொம்ப முக்கியமான வேரியேஷன், ஒன்று ஹேஷ் மேப், இன்னொன்று லிங்க்டு ஹேஷ் மேப். அப்போ ஹேஷ் செட்டுக்கும் லிங்க்டு ஹேஷ் செட்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்? அதே டிஃப்ரென்ஸ் தான் இங்கேயும். என்ன டிஃப்ரென்ஸ்னு நீங்கள் எங்கேயாவது நோட் பண்ணி வச்சுருக்கீங்களா? எஸ் சார். சார், லிங்க்டு ஹேஷ் செட் வந்துட்டு ஆர்டர் மெயின்டைன் அவ்வளோதான். அதே மாதிரி அதோட டேட்டா ஸ்ட்ரக்சர் எழுதியிருப்போம். ஹேஷ் செட்டுங்கிறது ஹேஷ் டேபிள், இது வந்து ஹேஷ் டேபிள் ப்ளஸ் லிங்க்டு லிஸ்ட் அப்படின்னு எழுதியிருப்போம். இங்கேயும் அதே தான். இன்னொன்று, இது இன்சர்ஷன் ஆர்டரை மெயின்டைன் பண்ணும். ஹேஷ் மேப் லிங்க் இன்சர்ஷன் ஆர்டரை மெயின்டைன் பண்ணாது, இது இன்சர்ஷன் ஆர்டரை மெயின்டைன் பண்ணும். இதெல்லாம் என்ன, இதோட ஹிஸ்ட்ரியெல்லாம் எடுத்து படித்து பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு நீடு வரும்போது தான் இதெல்லாம் கொண்டு வந்திருப்பாங்க. அதை மேப்பை வந்து ஜாவா ஹேஷ் மேப்பெல்லாம் ஜாவா 1.2 நினைக்கிறேன், 1.2 கொண்டு வந்தாங்க. இது 1.4 வந்துச்சு. 1.4 கிட்டத்தட்ட 2006-07 இந்த பீரியடில் வந்திருக்கும், அந்த டைம் அந்த வருஷத்தில் வந்திருக்கும். சரியா? அப்போ இந்த எங்கெங்கெல்லாம் வந்து இந்த மெமரியை வந்து ரொம்ப எஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ணணுமோ அங்கெல்லாம் இந்த லிங்க்டு ஹேஷ் மேப், லிங்க்டு ஹேஷ் செட் இதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. இது ஒன்று தான், வேறு எந்த டிஃப்ரென்ஸும் கிடையாது. லிங்க்டு ஹேஷ் மேப்புக்கும் ஹேஷ் மேப்புக்கும் இது ஒன்று தான் டிஃப்ரென்ஸ். எப்படி ஹேஷ் செட்டும் லிங்க்டு ஹேஷ் செட்டும் பார்த்தோமோ அதே தான் ஹேஷ் மேப்பும் லிங்க்டு ஹேஷ் மேப்பும். புரியுதா? இதே மாதிரி தான் ஒன்று கொண்டு வந்தாங்க, ஐடென்டிட்டி ஹேஷ் மேப் அப்படின்னு. இதெல்லாம் யூஸ் பண்ணுறது இல்லை, இருந்தாலும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஐடென்டிட்டி ஹேஷ் மேப் அப்படின்னு ஒன்று கொண்டு வந்தாங்க. ஐடென்டிட்டி ஹேஷ் மேப் என்ன அப்படின்னா, பொதுவாக கலெக்ஷனில் உள்ள எல்லா ஆப்ஜெக்ட், கலெக்ஷனுங்கிறது கலெக்ஷன் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ். அப்போ அதில் உள்ள மெத்தட்ஸ் எல்லாம் கம்பேர் பண்ணுறதுக்கு ஈக்குவல்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம். அதில் உள்ள மெத்தட்ஸ் இல்லை, ஆப்ஜெக்ட்ஸை கம்பேர் பண்ணுறதுக்கு ஈக்குவல்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம். இல்லை எனக்கு ஈக்குவல்ஸ் யூஸ் பண்ண வேண்டாம், டபுள் ஈக்குவல்ஸ் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நினச்சா நான் ஐடென்டிட்டி ஹேஷ் மேப்புக்கு போகலாம். இல்லையே என்ன சொல்கிறீங்கன்னே எனக்கு புரியலையே அப்படிங்கிற சந்தேகம் இருந்துச்சுன்னா, சாதாரண ஒரு கேள்வி, டபுள் ஈக்குவல்ஸ் டு யூஸ் பண்ணுறது பெர்ஃபார்மன்ஸ் வைஸ், டபுள் ஈக்குவல்ஸ் டு யூஸ் பண்ணுறது பெர்ஃபார்மன்ஸில் நல்லாயிருக்குமா, ஈக்குவல்ஸ் யூஸ் பண்ணுறது பெர்ஃபார்மன்ஸில் நல்லாயிருக்குமா? சார், ஏன்னா ரெண்டுமே வந்து டிஃப்ரெண்ட் வேல்யூவை தானே சார் செய்யுது? ஆமாம், ரெண்டுமே ஈக்குவல்ஸ் தான், ரெண்டுமே கம்பேர் பண்ணுற வேலையை தான் செய்யுது. ஆமாம் சார். அப்போ இதோட நீட் இருக்கும்போது நம்ம இது தானே சார் எடுத்துக்கணும், அந்த இடத்துல பர்ஃபார்மன்ஸ்? நீடு வச்சு கேள்வி கேட்கலையே. நீடு வேறு வேறு தான், நீடு வேறு வேறுங்கிறதுனால தானே நீங்கள் டபுள் ஈக்குவல்ஸ் டு ஒன்றும் ஈக்குவல்ஸ் டு ஒன்றும் வச்சுருக்கீங்க. கரெக்டாக, நீடு வேறு வேறு தான், பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் இதில் எது ஃபாஸ்டர்? ஈக்குவல்ஸ் மெத்தட் இல்லை, எப்பவுமே மெத்தடை யூஸ் பண்ணுறது ஃபாஸ்ட் கிடையாது. ஆப்ரேட்டர் தான் எப்பவுமே, ஆப்ரேட்டர் தான் டக்குன்னு வேலையை முடிக்கும். ஏன்னா ஆப்ரேட்டருக்கு ப்ளஸ்ன்னா ப்ளஸுக்கு ஒரே ஒரு வேலையை தான் செய்யணும். இப்போ நான் மெத்தடை கால் பண்ணுறேன்னா அந்த மெத்தட் எங்கே இருக்குது, அந்த மெத்தடுக்கு என்ன, மெத்தடுனாலே செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், கரெக்டா? ஆனால் ஆப்ரேட்டர் செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷனா சிங்கிள் இன்ஸ்ட்ரக்ஷனா? சிங்கிள் இன்ஸ்ட்ரக்ஷன். அப்போ கண்டிப்பாக ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணுறது தான் ஸ்பீடாக இருக்கும், கரெக்டா? இதை தான் சீரியலைசேஷன் சொல்லுவாங்க. இந்த இடத்துல தான் சீரியலைசேஷனோட பாயிண்ட் வரும். நீங்கள் ஆப்ஜெக்ட்ஸை கம்பேர் பண்ணணும் அப்படின்னாலே, நீங்கள் இப்போ இந்த ஆப்ஜெக்ட்ஸ் கம்பேர் பண்ணணும்னா எனக்கு இதில் நிறைய டிஸ்கஷன்ஸ் போகலாம். இந்த ஐடென்டிட்டி இதெல்லாம் யூஸ் பண்ணுறது இல்லை, இந்த ஐடென்டிட்டி ஹேஷ் மேப்லாம் யார் படிப்பாங்கன்னா, ஜாவா சர்டிஃபிகேஷன் உட்காந்து படிப்பாங்கல்ல, அவங்க படிப்பாங்க. ப்ராஜெக்ட்ஸில் மேப் ஹேஷ் மேப்பும் லிங்க்டு ஹேஷ் மேப் அதிகபட்சம் ட்ரீ மேப் யூஸ் பண்ணுவாங்க. ஐடென்டிட்டி ஹேஷ் மேப் யூஸ் பண்ணி என்னோடய அனுபவத்தில் நான் பார்த்ததில்லை, ஆனால் சர்டிஃபிகேஷனில் இந்த பாயிண்ட்ஸ் உண்டு, ஐடென்டிட்டி ஹேஷ் மேப் உண்டு.
அப்போ ஐடென்டிட்டி ஹேஷ் மேப் என்ன பண்ணும் அப்படின்னா, ஐடென்டிட்டி ஹேஷ் மேப் அப்படிங்கிறது டபுள் ஈக்குவல்ஸ் டு ஆப்ரேட்டரை யூஸ் பண்ணும் கம்பேர் பண்ணுறதுக்கு. அப்போ டபுள் ஈக்குவல்ஸ் டு ஆப்ரேட்டரை யூஸ் பண்ணுமா எப்படிங்க? ஆமாம், இப்படி கம்பேர் பண்ணுறதுனால உங்களோட இந்த ஹேஷ் மேப்போட பெர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் ஃபாஸ்ட்டராக இருக்கும். அந்த மாதிரியான இடத்துல தான் இதை யூஸ் பண்ணுவாங்க. அப்போ டபுள் ஈக்குவல்ஸ் ஆப்ரேட்டர் பற்றி ஏன் இந்த இடத்துல சொல்கிறீங்க அப்படின்னா, ஒரு ஹேஷ் மேப்பில் வேல்யூ கொண்டு போய் வைக்கிறீங்க. ஹேஷ் மேப்பில் நீங்கள் ஆப்ஜெக்ட்ஸ் தானே கொண்டு போய் வைக்கிறீங்க. ஒரு ஹேஷ் மேப்பில் கீ வேல்யூன்னு ஆப்ஜெக்ட்ஸ் தானே கொண்டு போய் வைக்கிறோம். அப்போ இந்த ஹேஷ் மேப்பில் கீ ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாம் கொண்டு போய் வைக்கிறோம்னா, இந்த கீஸ் தான் இதில் ரொம்ப முக்கியமானது. ஏன்னா கீ தான் யூனிக்காக இருக்குது. இப்போ உங்ககிட்ட ஒரு கேள்வி, இந்த கீஸ் வந்து மியூட்டபிளாக இருக்கணுமா இம்யூட்டபிளாக இருக்கணுமா? அப்போ இந்த கேள்வியே புரியலையே. நீங்க திடீர்னு சம்பந்தம் இல்லாம கொண்டு வந்து கீ பத்தி பேசிட்டே இருக்கீங்க. கீங்கிறது ஆப்ஜெக்ட், ஓகே. இந்த மியூட்டபிள் இம்யூட்டபிள்ங்கிறத நான் ஒரே ஒரு இடத்துல தான் படிச்சிருக்கேன். எந்த இடத்துல நம்ம படிச்சிருக்கோம்? ஸ்ட்ரிங்ல தான் படிச்சிருக்கோம். அதை எதுக்குங்க இங்க கொண்டு வந்து இன்சர்ட் பண்றீங்க அப்படின்னா, இம்யூட்டபிள்னா என்ன அர்த்தம்? வேல்யூ சேஞ்ச் பண்ண, அதாவது வந்து அந்த வேல்யூ சேஞ்ச் ஆகாது. இம்யூட்டபிள்னா வேல்யூ சேஞ்ச் ஆகாது. அதை நீங்கள் சேஞ்ச் பண்ணீங்கன்னா புது மெமரி தான் கிரியேட் ஆகும். அப்போது ஆப்ஜெக்ட்ஸ், கீ ஆப்ஜெக்ட்ஸை கொண்டு வந்து ஹேஷ் மேப்பில் வைக்கும்போது அந்த ஆப்ஜெக்ட்ஸ் வந்து இம்யூட்டபிளாக இருக்கணும். ஏன் இம்யூட்டபிளாக இருக்கணும்? நீங்கள் ஒரு ஆப்ஜெக்ட் வச்சுருக்கீங்க, அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு நீங்கள் ஒரு வேல்யூ வச்சிட்ருக்கீங்க. இப்போ நீங்கள் ஃபைவ்னு ஒரு வேல்யூ வச்சிட்ருக்கீங்க. திடீர்னு இதை கொண்டு போய் ஃபிஃப்டின்னு மாற்றிட்டீங்கன்னா, நீங்கள் மாற்றினது தெரியாமல் நான் ஹேஷ் மேப்பில் அந்த ஆப்ஜெக்ட் ஆட் பண்ணியிருப்பேன்ல. அப்போ எனக்கு வேல்யூலாம், இப்போ நான் எப்படி சொல்கிறேன்னா இப்படி காமிக்கிறேன். இப்போ நான் வந்து ரெண்டு மூணு ஸ்ட்ரிங் ஆப்ஜெக்ட்ஸ் வச்சுருக்கேன். ஸ்ட்ரிங் S1 ஈக்குவல்ஸ் டு நரேஷ் அப்படின்னு வச்சுருக்கேன். ஸ்ட்ரிங் S2 ஈக்குவல்ஸ் டு அதுவும் நரேஷ்னே வச்சுருக்கேன். சரியா? இப்போ வந்து என்ன ஆயிருக்கும், ஒரே ஆப்ஜெக்ட், ஒரே மெமரி கிரியேட் ஆயிருக்கும். இந்த ஒரே மெமரி S1 பாயிண்ட் பண்ணிகிட்ருக்கோம், S2 பாயிண்ட் பண்ணிகிட்ருக்கோம். சரி, இதை நான் இப்போ என்ன பண்ணிட்டேன், இதை என்னோடய ஹேஷ் மேப்பில் நான் இதை ஆட் பண்ணிட்டேன். ஹேஷ் மேப் HM ஈக்குவல்ஸ் டு நியூ ஹேஷ் மேப் அப்படின்னு இதை கொடுத்துட்டேன். இப்படி கொடுத்துட்டு HM டாட் புட் ஆஃப் அப்படின்னு கொடுத்து S1,101 இப்படி ஒன்றும் HM டாட் புட் ஆஃப் அப்படின்னு கொடுத்து S2,102 அப்படின்னு கொடுத்துட்டேன். இப்போ எனக்கு ஒரே ஒரு ஆப்ஜெக்ட் தான் உள்ள ஹேஷ் மேப்பில் ஆட் ஆயிருக்கும். ஒரே ஒரு என்ட்ரி தான் விழுந்திருக்கும், கரெக்டா? எஸ் சார். இங்கே நரேஷ் 101 இருக்கும். அடுத்தும் நரேஷ் 101 வரும்போது ஏற்கனவே அந்த கீ இருக்குது. அதனால் இது மட்டும் ஆட் ஆகி இப்போ அவுட்புட் எடுத்து பார்த்தோன்னா அவுட்புட் நரேஷ் 102 கொடுக்கும். இப்படி தான் கொடுக்கும். நான் இந்த விவரம் தெரியாமல் இந்த S2 பிடிச்சி நான் இப்போ துரைன்னு மாற்றுறேன், இல்லை இந்த S1 பிடிச்சி துரைன்னு மாற்றுறேன். இப்படி மாற்றினேன்னா எனக்கு இது இம்யூட்டபிளாக இருந்தால் தான் புதுசாக கிரியேட் ஆகும். இம்யூட்டபிள் ப்ராப்பர்ட்டி இருந்தால் தான் எக்ஸிஸ்டிங் எடிட் ஆகாது. சரியா தப்பா? எக்ஸிஸ்டிங் எடிட் ஆகாமல் ஒரு நியூ மெமரி கிரியேட் ஆகும். அப்போ நியூ மெமரி கிரியேட் ஆகும்போது, ஏன்னா நான் ஹேஷ் மேப்பில் இதோட ஹேஷ் வேல்யூ என்ன, இதோட ஹேஷ் வேல்யூ என்னங்கிறத பொறுத்து தான் நான் ஹேஷ் மேப்பில் ஆட் பண்ணிகிட்ருக்கேன். சரிதானே? அதனால இந்த ஈக்குவல்ஸ் மெத்தட் ரொம்ப பெரிய ரோல் பிளே பண்ணும் ஹேஷ் மேப்பில், ஹேஷ் செட்லலாம். அதனால தான் இப்போ ஈக்குவல்ஸ் மெத்தடை பற்றி பேசுகிறோம். அப்போ இந்த ஈக்குவல்ஸ் மெத்தடை பற்றி ஏன் பேசுகிறோம் அப்படிங்கிறது புரியுதா? அப்போ இந்த ஈக்குவல்ஸ் மெத்தட் ரொம்ப பெரிய ரோல் பிளே பண்ணும். அப்போ இந்த டபுள் ஈக்குவல்ஸ் என்ன பண்ணுவோம்னா, டபுள் ஈக்குவல்ஸ் டு ஜஸ்ட் ரெண்டுக்கும் போய் வேல்யூ ஒன்றா அப்படிங்கிற வேல்யூ கம்பாரிசனுக்கு போயிடும். ரெஃபரன்ஸ் கம்பாரிசன், இது கண்டெய்ன்டு வேல்யூ. இதுக்குள்ளே ஒரு ஆப்ஜெக்ட், இந்த ஈக்குவல்ஸ் மெத்தட் ரெண்டு மெமரியும் எடுத்து ரெண்டையும் கம்பேர் பண்ணி இந்த வேலையெல்லாம் நமக்கு செய்யும், கரெக்டா? ஈக்குவல் மெத்தட் வந்துட்டு ஸ்ட்ரிங்கில் மெமரியை பார்த்து தானே சார் அது ஓகேவா இல்லையான்னு பார்க்கும். ஆமாம், மெமரியை பார்த்து இல்லை, மெமரிக்குள்ளே இருக்கிற கண்டென்ட்டை பார்த்து. மெமரி கண்டிப்பாக S1 S2 வேறு வேறு தானே? தெரியல, ஈக்குவல்ஸ் ஆப்ரேட்டர். ஆ, ஈக்குவல்ஸ் ஆப்ரேட்டர் மெமரியை தான் பார்க்கும். மெமரி பார்க்கும், அதுக்கப்புறம் வேல்யூவை பார்க்கும். ஆமாம், கரெக்டா? ஈக்குவல்ஸ் ஆப்ரேட்டர் ரெண்டு மெமரியிலையும் போய் பார்க்கும், ரெண்டு மெமரியிலையும் ஒரே வேல்யூ இருக்கான்னு பார்த்துட்டு விட்டுரும். ஆனால் ஈக்குவல்ஸ் மெத்தட் இருக்குல்ல,
ஈக்குவல்ஸ் மெத்தட் போய் பார்த்துச்சுன்னா ரெண்டு, இப்போ ஈக்குவல்ஸ் மெத்தடில் கண்டிப்பாக ரெண்டு ஆப்ஜெக்ட்டுக்கும் வேறு வேறு மெமரி தானே இருக்கும். எஸ் சார். அப்போ அது மெமரி அட்ரஸை பார்க்காது, அதுக்குள்ளே இருக்கிற வேல்யூஸ் கண்டெய்ன்ட் வேல்யூஸ் என்னென்னங்கிறத பார்க்கும், சரிதானே? எஸ் சார். அப்போது இந்த ஈக்குவல்ஸ் மெத்தட் ஹேஷ் மேப்பில் ஹேஷ் செட்டில் ஒரு பெரிய ரோல் ப்ளே பண்ணும். அப்போ நீங்கள் மேப்பில் வைக்கிற ஒவ்வொரு வேல்யூவும் இம்யூட்டபிள் ஆப்ஜெக்டாக இருக்கணும். இந்த கீஸ் இம்யூட்டபிளாக இருந்தால் தான் பிரச்சனை வராமல் இருக்கும். மியூட்டபிள்னால் பிரச்சனை வந்துடும், ஏன்னா அதுவே எடிட் ஆகும், அப்போ ஹேஷ் மேப் கன்ஃபியூஸ் ஆயிடும். கரெக்டா? எஸ் சார். புரியலைன்னா புரியுதா? இல்லை சார், புரியல. எஸ் நம்ம வந்து அங்கே வந்து கிரியேட் பண்ணிப்போம், எஸ் ஈக்குவல் டு ஸ்ட்ரிங், அதாவது கான்ஸ்டன்ட் பூல் வந்து நம்ம கிரியேட் பண்ணிப்போம். இங்கே எப்படி சார் இங்கே வேல்யூ பாஸ் பண்ணுறோம்? இல்லை இல்லை, ஸ்ட்ரிங் கான்ஸ்டன்ட் பூலை தள்ளி வச்சுருங்க, இம்யூட்டபிலிட்டி பற்றி மட்டும்தான் பேசுகிறோம். ரெண்டு ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ணுறோம், ரெண்டு ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ணும்போது இப்போ இந்த ஆப்ஜெக்ட், இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த ஆப்ஜெக்ட் மியூட்டபுளாக இருந்ததுன்னா நான் முதல்ல S1 அப்படிங்கிறதுல நான் ஏதோ ஒரு பேர் கொடுத்துருக்கேன், இப்போ நரேஷ்னு கொடுத்துருக்கேன். அப்போ S1 வந்து எனக்கு இதை பாயிண்ட் பண்ணிகிட்ருக்கோம், இதை பாயிண்ட் பண்ணிகிட்ருக்கோம். அப்போ இதை பாயிண்ட் பண்ணிகிட்ருக்கும் போது நான் ஆட் பண்ண மாட்டேன், S2-ஐ ஆட் பண்ண மாட்டேன், சரிதானே? நீங்கள் S2-ஐ எப்போ நரேஷ்ங்கிற பேரை எடுத்துகிட்டு இதில் வேறு துரைன்னு ஒரு பேரை ஆட் பண்ணுறீங்களோ, அப்போது இங்கேயே துரைன்னு ஆட் எடிட் ஆகுமா இல்லை புதுசாக க்ரியேட் ஆகுமா? புதுசாக க்ரியேட் ஆகும். புதுசாக க்ரியேட் ஆகும். புதுசாக க்ரியேட் ஆச்சுன்னா புது ஹேஷ் வேல்யூ க்ரியேட் ஆகும். ஆமாவா? புது ஹேஷ் வேல்யூ கிரியேட் ஆனால் தான் கீ வந்து உள்ளே உட்காரும், ஏன்னா ஹேஷிங் அல்காரிதம் யூஸ் பண்ணி தான் ஹேஷ் மேப்பும் ஹேஷ் செட்டெல்லாம் இருக்குது. அந்த இந்த ஆப்ஜெக்டோட ஹேஷ் வேல்யூ வேறு, இந்த ஆப்ஜெக்டோட ஹேஷ் வேல்யூ வேறுனா இது உள்ளே சேர்த்துக்கும். ரெண்டுத்துக்கும் ஒரே ஹேஷ் வேல்யூனா உள்ளே சேர்க்காது. அதை வச்சு தான் டூப்ளிகேட்ஸை அவாய்ட் பண்ணுறோம் ஹேஷ் மேப்பில் ஹேஷ் செட்டில், சரிதானே? அப்போது நீங்கள் இந்த இடத்துல எனக்கு புது ஹேஷ் வேல்யூ க்ரியேட் ஆனால் தான் நான் இந்த S2-ஐ உள்ளேயே கொண்டு போய் வைப்பேன். எனக்கு இங்கேயே எடிட் ஆகுது அப்படின்னா நான் S2-ஐ உள்ளேயே கொண்டு போய் வைக்க மாட்டேனே, ஏன்னா ஏற்கனவே அந்த ஹேஷ் வேல்யூ தான் உள்ளே ஆட் ஆகிருக்குமே. அப்போது கண்டிப்பாக ஹேஷ் மேப்பில் நான் வைக்கிற ஆப்ஜெக்ட்ஸ் இம்யூட்டபிள் ஆப்ஜெக்ட்ஸாக இருக்கணும், சரியா தப்பா? ஹேஷ் மேப்பில் நம்ம வைக்கிற ஆப்ஜெக்ட்ஸ் இம்யூட்டபிள் ஆப்ஜெக்ட்ஸாக இருக்கணும். அந்த இம்யூட்டபிளுக்கு நமக்கு தெரிஞ்ச ஒரு கிளாஸ் நேம் ஸ்ட்ரிங், அதனால் நான் ஸ்ட்ரிங்கை வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். புரியுதா? சொல்லுங்க. ஆமாம் கண்டிப்பாக க்ரியேட் ஆகும். அப்போது இங்கேயே போய் துரைன்னு நான் மாற்றி விட்டுட்டேன்னா அப்போ நரேஷும் சேர்ந்துல மாறிடுவார். S2-ல ஏற்கனவே இருக்கிற மெமரியில் போய் நான் இப்போ துரைன்னு மாற்றிட்டேன்னா அப்போ S1-ம் நிறைய துரைன்னு மாறிடுமே. அப்படி மாறக்கூடாதுங்கிறதுக்காக தான் தனியாக இன்னொரு ஒரு மெமரி க்ரியேட் ஆகுறேன். அப்படி மாறிடக்கூடாது, S1-ஐ மாற்றிடாதீங்கிறதுனால தான் இந்த கனெக்ஷனை டிஸ்கனெக்ட் பண்ணிவிட்டு இங்கே இன்னொரு ஒரு கனெக்ஷனை எஸ்டாப்ளிஷ் பண்ணி தனியாக ஆப்ஜெக்டாக கொண்டு வர்றது. ஓகே சார். இப்போ வந்து S1 நரேஷ், S2 துரை. அப்போ எனக்கு இன்னொரு நேம் ஆட் பண்ணணும். அப்படின்னா துரை எடுத்துட்டு வேற ஒரு நேம் போட்டோம்னா ஒரு தேர்ட் பர்சன் நேம். அப்போ அடுத்தால வேற ஒரு ஆப்ஜெக்ட், வேற ஒரு மெமரி கிரியேட் ஆகும். ஆமாம், இப்போ நீங்கள் S2-வையே துரை எடுத்துட்டு இப்போ இந்த இடத்துல லாவண்யான்னு பேர் சேர்க்குறீங்க. அப்படின்னா புதுசாக இந்த துரை எடிட் ஆகாது, புதுசாக இன்னொரு ஒரு மெமரி தான் க்ரியேட் ஆகும், அதுதான் இம்யூட்டபிலிட்டியே. அது இப்போ இதை பாயிண்ட் பண்ணிகிட்டு இருக்கோம், இதை கண்டு வெட்டி விட்டுரும். அப்போ ஹேஷ் மேப்பில் ஒரு ஆப்ஜெக்டை வைக்கணும்னா அந்த அந்த ஆப்ஜெக்ட்ஸ் வந்து இம்யூட்டபிள் ஆப்ஜெக்ட்ஸாக இருக்கணும், சரியா தப்பா? எஸ் சார். இப்போ எனக்கு ஒரு ப்ராஜெக்ட் நீடு வருது, அந்த ப்ராஜெக்டில் எனக்கு ஸ்ட்ரிங் ஆப்ஜெக்ட்ஸ் இல்லை, ஸ்ட்ரிங் பஃபர் ஸ்ட்ரிங் பில்டர் ஆப்ஜெக்ட்ஸ் இருக்குது, அதை நான் ஹேஷ் மேப்பில் வைக்கணும்.
string buffer string builder ங்கிறது மியூட்டபிள் ஆப்ஜெக்ட்ஸா இம்யூட்டபிள் ஆப்ஜெக்ட்ஸா? மியூட்டபிள் சார். மியூட்டபிள். அப்ப நான் ஹாஷ் மேப்ல அதை ஆட் பண்ணவே முடியாதா? சார் ஸ்ட்ரிங் என்னது மியூட்டபிளோ இம்யூட்டபிளோ தானே சார்? ஆமாங்க. ஆமா ஆமா அதை தானே சொல்கிறோம், மியூட்டபிள் தானே? ஸ்ட்ரிங் பஃபர் ஸ்ட்ரிங் பில்டர் மியூட்டபிளா இம்யூட்டபிளா? மியூட்டபிள். அப்போ நான் ஒரு மியூட்டபிள் ஆப்ஜெக்டை ஹேஷ் மேப்பில் ஆட் பண்ணவே முடியாதுன்னு சொல்லியாச்சு. இப்போ நான் இப்போ ஸ்ட்ரிங் பஃபர் ஆப்ஜெக்டை எப்படி ஆட் பண்ணுறது? அதுக்கு தான் ஐடென்டிட்டி ஹேஷ் மேப். அப்போ ஐடென்டிட்டி ஹேஷ் மேப் ஈக்குவல்ஸ் மெத்தடை யூஸ் பண்ணாது. ஈக்குவல்ஸ் மெத்தடை யூஸ் பண்ணால் நீங்கள் இம்யூட்டபிள் ஆப்ஜெக்ட்ஸை தான் உள்ளே கொண்டு போய் வைக்க முடியும், கரெக்டா? அப்போ எனக்கு ஈக்குவல்ஸ் மெத்தடை யூஸ் பண்ணாமல் டபுள் ஈக்குவல்ஸை யூஸ் பண்ணுற மாதிரி வச்சுக்கிட்டேன் அப்படின்னா, நான் மியூட்டபிள் ஆப்ஜெக்ட்ஸையும் கொண்டு போய் ஹேஷ் மேப்பில் வைக்கலாம். அதுக்கு யூஸ் ஆகுறது தான் ஐடென்டிட்டி ஹேஷ் மேப். யாரும் யூஸ் பண்ணுறது இல்லை பெரும்பாலும், தெரிஞ்சு வச்சுக்கோங்க இப்படி ஒன்று இருக்குது, ஐடென்டிட்டி ஹேஷ் மேப்னு ஒன்று இருக்குது அப்படின்னு. சரியா? ஓகே சார். இந்த இடத்துல தான் ஐடென்டிட்டி ஹேஷ் மேப் யூஸ் பண்ணுவோம், சும்மா ஒரு இன்ஃபர்மேஷன். இதே மாதிரி வீக் ஹேஷ் மேப் அப்படின்னு ஒன்று இருக்குது. இதெல்லாம் மேப்பில் இருக்கிற வேறு வேறு ஃப்ளேவர்ஸ். அப்போ வீக் ஹேஷ் மேப் என்னங்க பண்ணுவோம்? வீக் ஹேஷ் மேப்புக்கும் கார்பேஜ் கலெக்டருக்கும் அதுக்கு பேரே வீக் ஹேஷ் மேப். வீக் ஹேஷ் மேப் என்ன பண்ணுவோம்னா, கொஞ்சம் வீக்கான மேப். என்ன பண்ணுவோன்னா, கார்பேஜ். இப்போ நான் ஒரு மேப்பில் ஒரு ஆப்ஜெக்ட் ஆட் பண்ணிட்டேன். இப்போ நான் ஸ்ட்ரிங் S1 ஈக்குவல்ஸ் டு ஒரு பேர் கொடுத்துட்டேன், இப்போ முத்துன்னு ஒரு பேர் கொடுத்துட்டேன். இதை நான் என்னோடய ஹேஷ் மேப்பில் H1.putOfS1 அப்படின்னு கொடுத்து ஏதோ ஒரு வேல்யூ 1 or 2 அப்படின்னு ஆட் பண்ணிட்டேன். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் இந்த வேல்யூவை நானே நல் பண்ணிட்டேன். இப்போ இந்த ஆப்ஜெக்ட் ஹேஷ் மேப்பில் இருக்குமா இருக்காதா? நல் பண்ணிட்டேன்னா என்ன அர்த்தம்னா, மெமரியை விட்டு ரிலீஸ் பண்ணுறேன் ஆப்ஜெக்டை. அப்போ மெமரியே இருக்காது. அப்போ ஹேஷ் மேப்பில் ஆட் பண்ணது என்ன ஆகும்? பொதுவாக ஹேஷ் மேப்பில் ஆட் ஆனது டெலிட் ஆகாது. ஏன்னா கார்பேஜ் கலெக்டர் எப்போ ரோல் ப்ளே பண்ணும்? கார்பேஜ் கலெக்டர் அந்த ஆப்ஜெக்ட் இஸ் நோவேர் யூஸ்ட். கார்பேஜ் கலெக்டர் எப்போ ரோல் ப்ளே பண்ணும்? அன்யூஸ்ட் ஆப்ஜெக்ட்ஸை ரிமூவ். கார்பேஜ் கலெக்டரோட வேலை கார்பேஜை ரிமூவ் பண்ணுறது தான், ஆப்ஜெக்ட்ஸை ரிமூவ் பண்ணுறது இல்லை, கரெக்டா? அப்போ கார்பேஜுங்கிறது அன்யூஸ்ட் ஆப்ஜெக்ட்ஸ். கார்பேஜ்னா குப்பை, தேவையில்லாத ஆப்ஜெக்ட்ஸ் தான் குப்பை. தேவையான ஆப்ஜெக்ட் எப்படி குப்பையாகும்? அப்போ அன்யூஸ்ட் ஆப்ஜெக்ட்ஸ் வில் பி ரிமூவ். ஆப்ஜெக்ட் பண்ணதுல மெமரி அப்படியே தான சார் இருக்கும், அதோட இடம் அதோட மெமரி. ஆப்ஜெக்ட்ஸை ரிமூவ் பண்ணுறதுங்கிறதே மெமரியை எரேஸ் பண்ணுறது தான். ஆப்ஜெக்ட்டுங்கிறதே மெமரி தானே? ஆமாம் சார். அப்போ மெமரியை ரிமூவ் பண்ணுறது தான் ஆப்ஜெக்டை ரிமூவ் பண்ணுறது, கரெக்டு தானே? அப்போ அன்யூஸ்ட் ஆப்ஜெக்ட்ஸ் வில் பி ரிமூவ் ஃப்ரம் மெமரி. இதுதான் கார்பேஜ் கலெக்டரோட வேலை, கரெக்டா? இப்போ ஹேஷ் மேப்பில் நான் ஒரு ஆப்ஜெக்டை ஆட் பண்ணிட்டேன், ஆனால் பின்னாடி அந்த ஆப்ஜெக்ட் தேவையில்லைன்னு முடிவு பண்ணுறேன். அப்போ இப்போ கார்பேஜ் கலெக்டர் இந்த S1 மேலே ரோலே ப்ளே பண்ணாது, S1 நல்லிஃபை பண்ணாது, S1 வச்சுக்கிட்டே இருக்கும். இப்போ நான் ஹேஷ் மேப் வச்சுருக்கேங்க. ஹேஷ் மேப்பில் நான் ஒரு 1000 ஆப்ஜெக்ட்ஸ் ஆட் பண்ணிட்டேன். அந்த 1000 ஆப்ஜெக்ட்ஸையும் கார்பேஜ் கலெக்டர் என்ன நினச்சிட்டு இருக்கோம்னா, ஹேஷ் மேப் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு, அப்போ நம்ம போய் அதோட மெமரியை ரிலீஸ் பண்ணக்கூடாது. அதான கரெக்டான பாயிண்ட்டு? எஸ் சார். இல்லை, ஹேஷ் மேப்பில் ஆட் பண்ணதுக்கு அப்புறமும் அதை நல்லிஃபை பண்ணிட்டோம், அதை மெமரியை விட்டு ரிலீஸ் பண்ணிட்டோம்னா நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற சாய்ஸை கொடுக்குற ஒரு கிளாஸ் தான் வீக் ஹேஷ் மேப். ஹேஷ் மேப்பில் ஒரு ஆப்ஜெக்ட் ஆட் பண்ணதுக்கப்புறம் அது அந்த ஆப்ஜெக்ட் மேலே கார்பேஜ் கலெக்டர் ரோல் ப்ளே பண்ணாது. இந்த பாயிண்ட் புரியுதா? அப்போ இல்லை, எனக்கு ரோல் ப்ளே பண்ணணும், நான் அதை நல்லிஃபை பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு நல்லிஃபை ஆகணும், எனக்கு கார்பேஜ் கலெக்டர் அது மேலே ஆக்ட் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் ஹேஷ் மேப் கிளாஸை யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக வீக் ஹேஷ் மேப் கிளாஸை யூஸ் பண்ணலாம். புரியுதா? அப்ப அவங்க எப்படி சார் பண்ணுவாங்க? ஹேஷ் மேப் யூஸ் என்ன கேக்குறீங்க?
எப்படி சார் யூஸ் பண்ணுவோம்? இப்போ வந்துட்டு ஹாஷ் மேப்னா நம்ம ஒரு செட் ஆஃப் வேல்யூக்கு அதை கொடுத்துடுறோம். இங்கே இந்த இடத்துல எப்படி சார் அதை யூஸ் பண்ணுவோம்? வீக் வீக் ஹாஷ் ஹாஷ் மேப்னு மேப்ல கிரியேட் பண்ணுவீங்க, கிளாஸ் நேமை வீக் ஹாஷ் மேப்னே கிரியேட் பண்ணுவீங்க. அது ஓகே சார். உள்ள கொடுக்குற அந்த என்ட்ரிஸை எந்த சேஞ்சுமே டெக்னிக்கலாக எந்த சேஞ்சுமே கிடையாது. ஓகே, அப்போ எப்படி சார் அதை நல்லா எடுத்துக்கும்? நீங்கள் தான் நல்லிஃபை பண்ணுறீங்க. பிஃபோராகவே கொடுத்துடணும். இந்த சில இடத்துல மெமரியை ரிலீஸ் பண்ணுவாங்க, இப்படி நல்லிஃபை பண்ணுவோம் அப்படின்னு நல்லிஃபை பண்ணுவாங்க. இந்த ஆப்ஜெக்ட் இதுக்கு மேலே எனக்கு தேவையில்லைன்னா நல்னு கொடுப்போம். இல்லை சார், இப்போ நீங்கள் எக்ஸாம்பிள் நீங்கள் இன்றைக்கி சொன்னீங்களா மும்பை வைகை எக்ஸ்பிரஸ் இது போல், நான் இப்போ வந்து மும்பை எக்ஸ்பிரஸ்ஸை நான் நல்லா நான் கொடுக்கணும் அப்படின்னா எப்படி நான் செப்பரேட்டாக கொடுக்குறது சார்? அதை ஒரு ஸ்ட்ரிங்காக ஸ்டோர் பண்ணிவிட்டு கொடுப்போங்க. இப்போ டைரெக்டாக நான் இங்கே மும்பை எக்ஸ்பிரஸ்னு கொடுத்துட்டேன்ல, அதுக்கு பதிலாக இந்த இடத்துல நான் இப்போ வந்து ஒரு ஸ்ட்ரிங் எஸ் ஈக்குவல்ஸ் டு மும்பை எக்ஸ்பிரஸ்னு கொடுத்துக்கிறேன். எஸ் ஏற்கனவே இருக்கா, எஸ்டி அப்படின்னு நான் இங்கே கொடுத்துக்கிறேன். இந்த இடத்துல மும்பை மும்பை எக்ஸ்பிரஸ் அப்படின்னு கொடுத்துட்டு இந்த இடத்துல மும்பை எக்ஸ்பிரஸுக்கு பதிலாக நான் எஸ்டின்னு கொடுப்பேங்க. அப்போ மும்பை இப்போ எஸ்டிங்கிறது மும்பை எக்ஸ்பிரஸை பாயிண்ட் பண்ணிகிட்டு இருக்குமா? இப்போ நான் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறமா இதை நான் ஹேஷ் மேப்பில் ஆட் பண்ணியாச்சு, கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறமா எனக்கு எஸ்டி தேவையில்லைன்னா நான் அதை மெமரியை விட்டு ரிமூவ் பண்ணுறேன். அப்போ ஸ்ட்ரிங்கை மெமரியை விட்டு ரிமூவ் பண்ணுறது தான் நல்லுன்னு கொடுத்துட்டா அந்த எஸ்டி இனிமேல் மும்பை எக்ஸ்பிரஸை பாயிண்ட் பண்ணாது. இப்போ இந்த அப்போ எஸ்டிங்கிற இப்போ இந்த இப்போ எப்படி சொல்கிறேன்னா, இந்த படம் வரைஞ்சி இதில் காமிக்கிறேன்னா, இப்போ இந்த இடத்துல நீங்கள் மும்பை எக்ஸ்பிரஸ்னு வச்சுருக்கீங்க, இதுதான் மும்பை எக்ஸ்பிரஸ்னு எழுதி வச்சுருக்கீங்க. இந்த மும்பை எக்ஸ்பிரஸை தான் எஸ்டின்னு பாயிண்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. இந்த எஸ்டிங்கிற வார்த்தை இந்த மும்பை எக்ஸ்பிரஸை பாயிண்ட் பண்ணிகிட்ருக்கு. நீங்கள் நல் பண்ணிட்டீங்கன்னா இந்த கனெக்ஷனை நீங்கள் வெட்டி விடுறீங்கன்னு அர்த்தம். எஸ் சார். அப்போது இந்த மெமரி அன்யூஸ்டு மெமரியாக போயிடும், ஏன்னா இப்போ எஸ்டி அதை பாயிண்ட் பண்ணலை. அப்போ இந்த மெமரியை கார்பேஜ் கலெக்டர் ரிலீஸ் பண்ணுறது தான் கார்பேஜ் கலெக்டரோட வேலை, சரிதானே? ஆனால் இப்போது இந்த எஸ்டி ஹேஷ் மேப்புக்குள்ளே இருக்குது, சரிதானே? அப்போ ஹேஷ் மேப்புக்குள்ளே இருக்கும்போது இந்த எஸ்டி மேலே கார்பேஜ் கலெக்டர் எந்த ரோலுமே ப்ளே பண்ணாது. புரியுதா? ஏன்னா இது யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க, ஹேஷ் மேப்பில் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிற ஒரு ஆப்ஜெக்டை நான் எப்படி ரிமூவ் பண்ணுறது? யூஸ் பண்ணாமல் இருந்தால் தானே நான் ரிமூவ் பண்ணணும். அப்போ நான் ரிமூவ் பண்ண மாட்டேன்னு கார்பேஜ் கலெக்டர் சொல்லும். இல்லை, எனக்கு அப்படி இருந்தாலும் நீ ரிமூவ் பண்ணலாம் அப்படிங்கிற அதிகாரத்தை நான் கார்பேஜ் கலெக்டருக்கு கொடுக்கணும்னு நினைக்கிற அந்த சினாரியோஸில் மட்டும் நான் வீக் ஹேஷ் மேப் யூஸ் பண்ணலாம். வீக் ஹேஷ் மேப்னு கொடுத்துட்டோன்னா இப்போ கார்பேஜ் கலெக்டர் இந்த எஸ்டிக்கான மெமரியை ரிலீஸ் பண்ணும். மற்றபடி எல்லாமே சேம் சார். மற்றபடி எல்லாமே சேம். இந்த வீக் அதுக்கு பேரே வீக் ஹேஷ் மேப். கார்பேஜ் கலெக்டர் வந்து அட்டாக் பண்ணால் சரின்னு கொடுத்துரும், ஹேஷ் மேப் கொடுக்காது, கொஞ்சம் ஸ்ட்ராங்காக நிற்கும். புரியுதா? ஒரு ப்ராசஸ்க்காக மட்டும் நம்ம வீக் ஹேஷ் மேப்புக்கு போகிறோம். அப்போ மியூட்டபிள் ஆப்ஜெக்ட்ஸை எனக்கு மேப்பில் ஆட் பண்ணணும்னா நான் ஐடென்டிட்டி ஹேஷ் மேப்புக்கு போகிறேன். எனக்கு கார்பேஜ் கலெக்டர் ரோல் ப்ளே பண்ணணும்னு நினச்சா நான் வீக் ஹேஷ் மேப்புக்கு போகிறேன். இந்த ஐடியா புரியுதா? புரியுது சார். தெரிஞ்சு வச்சுக்கோங்க இதை. அதாவது நீங்கள் பின்னாடி யாராவது ஜாவா சர்டிஃபிகேஷன் பண்ணுறீங்கன்னா அப்போ இப்படி ஒன்று நான் பார்த்ததே இல்லையேன்னு நினைக்கக்கூடாது, அதுக்காக சொல்கிறேன். இது ப்ராஜெக்ட்ல யூஸ் பண்ண மாட்டோமா சார் இந்த வீக் ஹாஷ் மேப்லாம்? பண்ணலாம், அவ்வளோ நீடு வரலன்னு சொல்றேன். நான் பண்ணது இல்லை, பண்ணலாம். இது இருக்க போய் இருக்குனாலே கண்டிப்பா பண்ணுவாங்கல்ல. சரி, இது வந்து எங்க பண்ணுவாங்க வீக் ஹாஷ் மேப் எல்லாம்னா, மெமரி எங்க ரொம்ப கன்சியூம் ஆயிட்டே இருக்கும். இப்போ ஒரு இகாமர்ஸ் வெப்சைட்ஸ் டெய்லி ஒரு 100 ப்ராடக்ட்டை உள்ள ஆட் பண்ணுவாங்க, ஒரு 100 ப்ராடக்ட்டை வெளியில ரிமூவ் பண்ணுவாங்க, பண்ணுவாங்கல்ல. அப்போ அந்த மாதிரியான இடத்துல மெமரி ரொம்ப நிரம்பி வழியும். அப்போ மெமரி நிரம்பி வழியும் போது கார்பேஜ் கலெக்டரோட ரோல் ரொம்ப பெருசாக இருக்கும், ஏன்னா மெமரி ஃபுல்லாக ஃபில்லாக ஃபில்லாக அப்ளிகேஷன் ஸ்லோன்னு ஃபீல் பண்ணுவாங்க. அப்போ அப்ளிகேஷனோட ஸ்பீடை மெயின்டைன் பண்ணுறதுக்காக ஹேஷ் மேப்புக்கு பதிலாக வீக் ஹேஷ் மேப்புக்கு போவான். புரியுதா? ஓகே சார். அந்த மாதிரியான சினாரியோஸில் தான் போகணும்.
மற்றபடி இப்போது வேறு இந்த இப்போ செஷன் மெயின்டைன் பண்ணி அதை ஸ்டோர் பண்ணி வைக்கிறது, இந்த மாதிரி ரொம்ப ஹெவி டேட்டா ஒரு குறிப்பிட்ட டைமில் எனக்கு ஹெவி டேட்டா ஸ்டோர் பண்ணணும், அப்போ என் அப்ளிகேஷன் ஸ்லோவாயிரும்னு நினைக்கிறேனே, அப்போ நான் வீக் ஹேஷ் மேப்புக்கு போகலாம். மற்றபடி இப்போ நார்மல் ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுறவங்க ஹேஷ் மேப்லேயே மெயின்டைன் பண்ணிகிட்ருப்போம். இப்படி ஒன்று இருக்கிறதே, அதாவது என்ன சொல்கிறது, இப்போ சர்டிஃபிகேஷன் பண்ணவங்க இப்படி ஒன்று இருக்கிறதெல்லாம் தெரிஞ்சு வச்சுருப்பாங்க. சர்டிஃபிகேஷன்லாம் பண்ணலைன்னா இப்படி ஒன்று இருக்கிறதே பாதி டெவலப்பர்ஸ் தெரியாமல் கூட இருக்கலாம். ஒரு 2-3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸில் ஒருத்தர் வீக் ஹேஷ் மேப்பை பார்க்காம கூட ப்ராஜெக்ட் பண்ணிகிட்ருப்பார். ஏன்னா அவர் ப்ராஜெக்டில் வீக் ஹேஷ் மேப்னு ஒன்று இருக்கவே இருக்காது. புரியுதா? இதெல்லாம் சும்மா ஐடென்டி, இந்த நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது ஹேஷ் மேப், லிங்க்டு ஹேஷ் மேப், அதுலேருந்து எப்படி நீங்கள் உங்களோட ஃபோக்கஸ் எல்லாம் அதுலேருந்து வேல்யூஸை எப்படி ப்ராசஸ் பண்ணி எடுக்கணுங்கிறது தான், அதை ஃபோக்கஸ் பண்ணுங்கள். சரியா? இதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க, ஐடென்டிட்டி ஹேஷ் மேப், வீக் ஹேஷ் மேப்பை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அப்போ அடுத்த பாயிண்ட் டிஸ்கஸ் பண்ணலாமா? இதில் வேறு எதுவும் சந்தேகம் இருந்தால் சொல்லுங்கள், இல்லை அடுத்து டிஸ்கஸ் பண்ணுவோம். இப்போ அடுத்தது போகலாமா? அடுத்தது ரொம்ப ஈஸிங்க, ட்ரீ மேப். ட்ரீ மேப் பற்றி என்ன, ட்ரீ செட் பற்றி என்ன சொன்னமோ அதே தானே ட்ரீ மேப்பும். என்ன பெருசாக பார்த்துட போகிறோம்? கண்டிப்பாக ஆர்டர் மெயின்டைன், கரெக்டா? சார்ட்டட் ஆர்டர் வேணும் அப்படிங்கிறது தான் ட்ரீ மேப் போகிறோம். அப்போ இதில் என்னங்க டேட்டா ஸ்ட்ரக்சர் இருக்குது? ட்ரீ மேப்பில் நான் தெரிஞ்சிக்க வேண்டிய முக்கியமான பாயிண்ட்ஸ் என்னென்னன்னு சொல்லுங்கள். அப்படின்னா இதில் இருக்கிற டேட்டா ஸ்ட்ரக்சர், அங்கே என்ன டேட்டா ஸ்ட்ரக்சர் பார்த்தோம் ட்ரீ செட்டில்? ட்ரீ பார்த்தோமா? ரெட் பிளாக் ட்ரீ பார்த்தோமா ட்ரீ மேப்பில்? அதே தான் இங்கேயும். சரி, அப்போது ட்ரீ செட்டில் சார்ட்டடாக இருக்கிறதுங்கிறது எனக்கு புரியுது. அப்போது ட்ரீ மேப் சார்ட்டட்னா கீயை வச்சு சார்ட்டடாக இருக்குமா, அசெண்டிங் ஆர்டர் இல்லை அல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் இருக்குமா, வேல்யூவை வச்சுருக்குமா? கீயை வச்சு, ஏன்னா கீ தானே யூனிக், அப்போ கீயை வச்சு. அப்போ சார்ட்டிங் இஸ் கம்ப்ளீட்லி பேஸ்ட் ஆன் கீஸ். மற்றபடி இதுவும் ட்ரீ செட்டுக்கும் எந்த வித்தியாசமும் கிடையாது. இதுவும் ட்ரீ செட்டும் ஒரே வேலையை செய்யும் இது ரெண்டுமே. அப்போ வேறு என்னங்க? அப்போ இதுலேயும் நான் ட்ரீ செட் பற்றி ஒரு பாயிண்ட் படித்தேனே, ட்ரீ செட்டில் வந்து சார்ட்டிங் இருக்குங்கிறதுனால ஹெட்ரோஜீனியஸ் ஆப்ஜெக்ட்ஸ் வந்து ட்ரீ செட்டில் யூஸ் பண்ண முடியாது அப்படின்னு நான் படித்தேனே. படித்தது ஞாபகம் இருக்கா? ட்ரீ செட்டில் நம்ம இப்படி படித்தது, நோ ஹெட்ரோஜீனியஸ் ஆப்ஜெக்ட்ஸ் யூஸ்ட் இன் ட்ரீ செட். அப்படி பண்ணிங்கன்னா கிளாஸ் காஸ்ட் எக்ஸப்ஷன் அப்படின்னு த்ரோ ஆகும். நேற்று கூட வினீத்துங்கிற நேமை கடைசியாக ஆட் பண்ணி எக்ஸப்ஷன் த்ரோ ஆகுதுன்னு காமிச்சோம். அதே தான் இங்கேயும் நடக்கும். ஷார்ட்டிங் பண்ணனாலே நம்ம வந்து ஹோமோஜீனியஸ் இருந்தா தான் ஷார்ட்டிங் பண்ண முடியும். பண்ண முடியும், கரெக்ட். அப்போ நான் இதில் எப்படிங்க, நான் அப்போ வந்து என்கிட்ட ஒரு லேப்டாப் இருக்குது, என்கிட்ட ஒரு மொபைல் இருக்குது, என்கிட்ட ஒரு டெஸ்க்டாப் இருக்குது, அப்போ இது மூணுமே வேறு வேறு ஆப்ஜெக்ட்ஸ். ஆனால் என்கிட்ட ஒருத்தர் வந்து இந்த லேப்டாப்போட ப்ரைஸ் என்னப்பா, இந்த மொபைலோட ப்ரைஸ் என்ன, இதெல்லாம் கேட்குறாரு. இதில் எது ஃபஸ்ட்டு, எது செகண்டு, எது தேர்டுன்னு கேட்குறாரு. அப்போ நான் இதை பண்ண முடியாதா, என்ன பண்ணுறது? அந்த மாதிரியான நேரத்தில் நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு கம்பேரட்டர் யூஸ் பண்ணிக்கணும். ஏன்னா உங்களோட ஓன் சார்ட்டிங் தானே கேட்குறீங்க, கரெக்டா? அந்த மாதிரியான நேரத்தில் நீங்கள் கம்பேரட்டர் யூஸ் பண்ணி, ஏன்னா இப்போ நீங்கள் சார்ட் பண்ண போகிறது இந்த ஆப்ஜெக்டை இல்லை, இந்த ஆப்ஜெக்டோட ஒரு வேல்யூ, இந்த ஆப்ஜெக்டோட ஒரு வேல்யூ, இந்த ஆப்ஜெக்டோட ஒரு வேல்யூ. அப்போ இந்த வேல்யூஸ் கண்டிப்பாக ஒரே டேட்டா டைப்பில் தான் இருக்கும், கரெக்டா? அந்த மாதிரி டைமில் நீங்கள் உங்களோட ஓன் சார்ட்டிங் போகிறீங்க, அந்த மாதிரியான டைமில் கீஸ் வந்து ஹெட்ரோஜீனியஸாக இருக்கலாம். கீஸ் கேன் பி ஹெட்ரோஜீனியஸ் எப்போ, நம்மளோட ஓன் சார்ட்டிங்க்கு போகிறோம் அப்படின்னா, அதாவது கம்பேரட்டர் இன்டர்ஃபேஸை நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா கீஸ் ஹெட்ரோஜீனியஸாக இருக்கலாம். சார் ஆ சொல்லுங்கள். நம்ம அரே லிஸ்ட்டில் எது பார்த்தோம்ல சார், நம்ம பிராண்டு அந்த மொபைல் வச்சு ஆமாம் மூணு பண்ணுறது, மூணு ப்ராப்பர்ட்டி
அதுபோல மேப்ல மூணு ப்ராப்பர்ட்டிஸ் பாஸ் பண்ணா கீ அப்ப மூணு எந்த இதுவா இருந்தாலும் நமக்கு கீ அண்ட் வேல்யூ ரெண்டுமே தானே சார் வரும். இப்போ வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் சாம்சங் மொபைல் அதோட ப்ரைஸ் அதோட பிராண்ட் அது மாதிரி பார்க்கணும் சார். சாம்சங் சாம்சங்ங்கிறது வேல்யூ அப்ப அது அதுக்கு தனியா ஒரு கீ இருக்குமா சார்? புரியல அது எப்படி எப்படி சார் அதுங்கிறது? இங்கே நீங்கள் கொடுத்துருக்கிறது ஸ்ட்ரிங். நல்ல க்வெஸ்டின், ரொம்ப நல்ல க்வெஸ்டின் நீங்கள் கேட்டிருக்கிறது. இப்போ பாருங்கள், இங்கே நீங்கள் கொடுத்துருக்கிறது ஒரு கீ ஒரு வேல்யூ, சரியா தப்பா? எஸ் சார். இந்த கீ வந்து ஸ்ட்ரிங், சரியா தப்பா? எஸ் சார். இது இன்ட் இல்லை இன்டீஜர் ஆப்ஜெக்ட், சரியா தப்பா? ஆமாம் சார், இன்டீஜர் ஆப்ஜெக்ட். அவ்வளோதான். அப்போ இதை எனக்கு பண்ண தெரிஞ்சிருச்சுல்ல, இப்போ நான் இதிலே இப்போ நீங்கள் சொல்கிறத செஞ்சு காமிக்கிறேன். இப்போ எனக்கு இது தெரிஞ்சிருச்சு. இந்த பாருங்க, இது எல்லாத்தையும் கொஞ்சம் கீழே தள்ளிடுவோம். கீழே தள்ளிட்டு இந்த பேஜை ஃப்ரெஷ்ஷாக புதுசாக பார்ப்போம். இதில் இப்போ நீங்கள் என்ன கேட்குறீங்க? நான் ஒரு மொபைல்ஸ் கிளாஸ் வச்சுருக்கேங்க. இந்த மொபைல்ஸ் கிளாஸில் நான் ஒரு மூணு ஆப்ஜெக்ட் வச்சுருக்கேன். எங்கே வச்சுருந்தோம்? ஹேஷ் செட்லையா? எங்கே ஒரு இடத்துல வச்சுருந்தோம்ல? அரியலிஸ்லையா? இங்கே பாருங்கள், இப்போ நான் இந்த மூணு ஆப்ஜெக்ட் வச்சுருக்கேங்க. இந்த மூணு ஆப்ஜெக்டை நான் எப்படி மேப்பில் கொண்டு போய் வைக்கிறது? எனக்கு மூணு ப்ராப்பர்ட்டி இருக்கே, இதானே கேள்வி? ஆமாம். ஒரு ஹேஷ் மேப் க்ரியேட் பண்ணுங்கள். ஹெச்எம்னுமா மொபைல் எம்ஓபின்னு வச்சுக்கிறேன். இப்போ எம்ஓபி அப்படின்னு ஒரு ஹேஷ் மேப் க்ரியேட் பண்ணுறேன். இந்த எம்ஓபியில் டாட் புட் அப்படின்னு கொடுத்து நான் என்னோடய M1 வைக்கக்கூடாதா? இந்த M1க்கு என் கம்பெனியில் 123 நம்பர் கொடுத்துருக்காங்க, சீரியல் நம்பர். M2 M3 124 125 அப்படின்னு கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான். இப்போ இதை பிரிண்ட் பண்ணும்போது தான் நீங்கள் யோசிக்கணும். இதை எம்ஓபின்னு பிரிண்ட் பண்ணுறீங்க. நான் கீழே உள்ளதெல்லாம் கமெண்ட் பண்ணிக்கிறேன் இப்போதைக்கு நம்மளோட நீடுக்காக. அப்போ நான் இதை பிரிண்ட் பண்ணும்போது எப்படிங்க பிரிண்ட் ஆகும்? இதானே இதோட ரியல் பர்பஸ். அங்கே டூ ஸ்ட்ரிங் மெத்தட் கொடுத்துருந்தீங்கன்னா இங்கே இப்படி வேல்யூஸ் வரும். அங்கே டூ ஸ்ட்ரிங் மெத்தட் கொடுக்கலன்னா இப்படி வராது. இது ஃபஸ்ட் ஆப்ஜெக்ட், இது செகண்ட் ஆப்ஜெக்ட். அந்த ஃபஸ்ட் ஆப்ஜெக்ட்டுக்கான கீக்கான வேல்யூ, செகண்டுக்கான கீக்கான வேல்யூ. புரியுதா? எஸ் சார். சிக்ஸுங்கிறது எப்படி சார் வந்தது? சிக்ஸா? அதெல்லாம் மொபைலில் உள்ள வேல்யூ. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? அந்த அரே லிஸ்ட்டை நான் இந்த மாதிரி யூசர் டிஃபைன்ட் ஆப்ஜெக்ட்ஸை வச்சு ட்ரை பண்ணனா? அரே லிஸ்ட்டில் காமிச்சேன்னா அதே மாதிரி. இப்போ மொபைல் இந்த ஹேஷ் மேப்பை, இப்போ இந்த ஹேஷ் மேப்பை நான் எனக்கு ஏற்ற மாதிரி எப்படி நான் மாற்றுறது? அப்போ இந்த மாதிரி ஒரு ஆப்ஜெக்ட்ஸை ரெடி பண்ணிவிட்டு எனக்கு இந்த ஹேஷ் மேப்பில், இப்போ இவர் கேட்டார்ல எனக்கு மும்பை எக்ஸ்பிரஸ்னு இருக்கிறதோட டீட்டெயிலை மட்டும் எனக்கு காமிங்க, அதை மட்டும் பேரை மாற்று, அதோட டைம் மட்டும் மாற்றுங்க. எனக்கு இதில் இதில் சாம்சங்னே இருக்குது, நான் இப்போ சும்மா விவோ ஓப்போன்னு மாற்றிக்கிறேன். எனக்கு இந்த விவோவோட ப்ரைஸை மட்டும் 10,000 மாற்றுங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்கிறீங்களா என்ன பண்ணணும்? முதல்ல இதை ஒரு செட்டாக மாற்றணும், கரெக்டா? என்ன பண்ணுவீங்க? எம்ஓபி டாட் கீ செட் அப்படின்னு மாற்றிடலாமா? இப்போ இது எனக்கு ஒரு என்ட்ரி செட், கீ செட் இல்லை, எம்ஓபி டாட் என்ட்ரி செட்டுன்னு மாற்றிடலாமா? அப்போ தான் பண்ணதே தான். அப்போ எனக்கு ஒரு என்ட்ரி செட்டு கிடச்சிருமா? அந்த என்ட்ரி செட்டை நான் ஐட்ரேட் பண்ண போகிறேன். எப்படி ஐட்ரேட் பண்ணுறது? எஸ் டாட் ஐட்ரேட்டர் அப்படின்னு ஐட்ரேட் பண்ணிடலாமா? இது அப்போ தான் பண்ணினதே தான். இதில் உங்களுக்கு எதுவும் சந்தேகம் இருந்தால் சொல்லுங்கள். அப்போ ஐட்ரேட்டர்னு கொடுத்து இதை ஐட்ரேட் பண்ணிட்டோம். இப்போது வைல் ஐ டாட் ஹேஸ் நெக்ஸ்ட் அப்படின்னு கொடுத்து அதை ப்ரிண்ட் பண்ணிட்டோம். சிஸ்டம் டாட் அவுட் டாட் ப்ரிண்ட்லன் ஐ டாட் நெக்ஸ்ட் அப்படின்னு அதை ப்ரிண்ட் பண்ணிடுவோம். முதல்ல இது ப்ரிண்ட் ஆகுதா பார்ப்போம். தனித்தனியாக ப்ரிண்ட் ஆகுது, கரெக்டா? எஸ் சார். இப்போதைக்கு ஒரு சின்ன சேஞ்ச் என்ன பண்ணிக்கிறேன்னா, இது ரெண்டையும் இடம் மாற்றிக்கிறேன். 123 உங்களுக்கு ஈஸியாக புரியும், அதுக்காக 124 M2, 125 M3 அப்படின்னு. ஏன்னா வேல்யூஸாக இதை வச்சுக்கிட்டோம்னா நம்ம மாற்றுறது ஈஸியாக இருக்கும், அதுக்காக.
அவ்வளோதான். இப்போ நான் இந்த பிரிண்ட் பண்ணுறத ஒரு மேப் டாட் என்ட்ரி ஆப்ஜெக்டாக மாற்றலாமா? மேப் டாட் என்ட்ரி எம்இ ஈக்குவல்ஸ் டு மேப் டாட் என்ட்ரி அப்படின்னு ஆப்ஜெக்டாக ஐ டாட் நெக்ஸ்ட் அப்படி மாற்றிக்கலாமா? நான் பண்ணுறது எதுவும் புரியலைன்னா சொல்லுங்கள். இப்படி மாற்றிக்கலாமா? இப்போ சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட்எல்என் எம்இ டாட் கெட் கீ அப்படின்னு ஒன்று பிரிண்ட் பண்ணி எம்இ அப்போ தான் பண்ணினதே தான் எம்இ டாட் கெட் வேல்யூ அப்படின்னு பிரிண்ட் பண்ணலாமா? அப்போ தனித்தனியாக பிரிண்ட் ஆயிருமா? சரி, இப்போ இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? இந்த வேல்யூவை பார்க்கணும், கரெக்டா? எனக்கு விவோன்னு எங்கே இருக்குதுன்னு பாருங்கங்கிறாங்க. இப்போ என்கிட்ட என்ன சொல்கிறாங்க, நீங்கள் ஆப்ஜெக்ட் வாங்குறீங்கங்க, ஆப்ஜெக்ட் O1 ஈக்குவல்ஸ் டு எம்இ டாட் கெட் கீ அப்படின்னு கொடுத்து அந்த கெட் கீ இப்போ என்ன சொல்கிறாங்க, அந்த கெட் கீயை வாங்கி வச்சுருக்கிறேன். அந்த கீ 120 என்ன நம்பர் கொடுத்துருக்கோம் விவோக்கு, 124ஆன்னு பார்க்கணும். அப்போ இஃப் O1 டாட் ஈக்குவல்ஸ் ஆஃப் 120 விவோக்கு என்னங்க கொடுத்துருக்கோம், 124 அப்படி இருந்துச்சுன்னா அதோட வேல்யூவை மட்டும் பிரிண்ட் பண்ணுங்கள். அப்படின்னா பிரிண்ட் ஆயிருமா? எஸ் சார். அதோட வேல்யூ விவோவோட வேல்யூ மட்டும் எனக்கு பிரிண்ட் ஆயிடுச்சு. அந்த வேல்யூவை நான் எப்படி 1 by 1 ரீட் பண்ணுறது? அப்போ அந்த கெட் வேல்யூ இப்போ என்னவா இருக்குது? ஆப்ஜெக்டாக பிரிண்ட் ஆகுது, கரெக்டா? கரெக்டா? அப்போ அந்த ஆப்ஜெக்டை இப்போ பாருங்கள் நான் என்ன பண்ணுறேன்னு பாருங்கள். இப்போ நான் வந்து ஆப்ஜெக்ட் O1 அப்படின்னு வச்சுட்டு ஆப்ஜெக்ட் O1 டீட்டெயில்ஸ் அப்படின்னு ஒன்று வச்சுக்கிறேன். அதுதான் கெட் வேல்யூஸ். கெட் வேல்யூ இப்போ O1னோட வேல்யூஸ் எல்லாம் அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் இங்கே இருக்குது. அப்போது இந்த O1 டீட்டெயில்ஸை இப்போ O1 டீட்டெயில்ஸ் மொத்தமாக பிரிண்ட் ஆயிரும். நான் இந்த இடத்துல O1 டீட்டெயில்ஸ்னு O1 டீட்டெயில்ஸ் அப்படின்னு கொடுத்தா O1 டீட்டெயில்ஸ் மொத்தமாக பிரிண்ட் ஆயிருமா? எஸ் சார். இப்போ என்கிட்ட என்ன சொல்கிறாங்க, எனக்கு இந்த O1 டீட்டெயில்ஸ் மொத்தமாக வேண்டாங்க, இந்த O1 டீட்டெயில்ஸில் ப்ரைஸை மட்டும் பிரிண்ட் பண்ணுங்கள், இந்த O1 டீட்டெயில்ஸில் அதோட ரேமை மட்டும் பிரிண்ட் பண்ணுங்கள் அப்படின்னு கேட்குறாங்க. எப்படி மாற்றுறது, எப்படி பிரிண்ட் பண்ணுறது? அப்போது O1 டீட்டெயில்ஸை, O1 டீட்டெயில்ஸுங்கிறது ஆப்ஜெக்ட் கிளாஸ் ஆப்ஜெக்டாக இருக்குது. அப்போ நான் அதை முதல்ல மொபைல்ஸ் கிளாஸ் ஆப்ஜெக்டாக மாற்றிக்கலாமா? அப்போ தானே டாட் வச்சு தனியாக ப்ரைஸ் எல்லாம் எடுக்க முடியும். இப்போ எம்ஓ டாட்னு வச்சா ப்ரைஸ் வந்துடுமா? அவ்வளோதான். அப்போ நான் இப்போ அப்படி இருந்துச்சுன்னா எனக்கு எம்ஓ டாட் ப்ரைஸ் அப் கொடுங்கன்னு கேட்டுடலாம்ல. அது மட்டும் வந்துருச்சா? அப்போ இந்த எம்ஓ டாட் ப்ரைஸை பிரிண்ட் பண்ணிட்டேன். அப்போ எம்ஓ டாட் ப்ரைஸை பிரிண்ட் பண்ணுறதுக்கு பதிலாக அதோட வேல்யூவை நான் மாற்றிக்கலாம்ல. எம்ஓ டாட் ப்ரைஸ் ஈக்குவல்ஸ் டு 10,000 மாற்றிக்கலாமா? அவ்வளோதான். இதை மாற்றிட்டேன். மாற்றினதுக்கப்புறம் வெளியில் வந்து 10,000 இதை வந்து 15,000 மாற்றுவோம். 15555 அப்படின்னு மாற்றுவோம். வேல்யூ மாறினது ஈஸியாக தெரியும் நமக்கு. இப்படி மாற்றினதுக்கு அப்புறமா நான் இந்த ஹேஷ் மேப்பை திரும்ப பிரிண்ட் பண்ணி பார்க்குறேன். இந்த லூப் முடிஞ்சதுக்கப்புறம் இதுதான் இதோட ரியல் பர்பஸ். விவோவோட வேல்யூ மாறிடுச்சா? எஸ் சார். அப்போது ஒரு ஹேஷ் மேப்பில் எப்படி வேல்யூஸ், யூசர் டிஃபைன்டு வேல்யூஸை எப்படி மாற்றுறது? சும்மா இன்டீஜர் ஸ்ட்ரிங் இல்லை, ஒரு யூசர் டிஃபைன்டு வேல்யூஸை எப்படி மாற்றலாம் அப்படிங்கிறது புரிஞ்சிருச்சா? எஸ் சார். அவ்வளோதாங்க. இதை தாண்டி ரொம்ப கஷ்டமாக மேப்பில் எதுவும் கிடையாது. யூசேஜ் வைஸ் எதுவும் கிடையாது. இதை வச்சுட்டு இன்டர்வியூ ப்ரோக்ராம்ஸ் மேப்பையும் ஸ்ட்ரிங்கையும் சேருங்க, மேப்பையும் லிஸ்ட்டையும் சேருங்க. இந்த இன்டர்வியூ ப்ரோக்ராம்ஸ் பார்க்கலாம். அது நம்மளோட லாஜிக்கல் திங்கிங்கை ஷார்ப் பண்ணுறதுக்காக பயன்படும். யூஸ் இது தான். அப்போ இது வரைக்கும் சொல்லியிருக்கிறது புரியுதா? எஸ் சார். சரி, இதுதான் அவங்களுக்கு. லாவண்யா உங்களுக்கு புரியுதா? நீங்கள் நல்ல குவஸ்டின் நீங்கள் கேட்டது. நீங்கள் அதை கேட்கலன்னா இதை பார்த்துருக்க மாட்டோம். அப்போ நான் இந்த கோடெல்லாம் உங்களுக்கு அனுப்பிச்சி வைக்கிறேன். இதெல்லாம் பார்த்துட்டு வந்துட முடியுமா? ஓகே சார். எஸ் சார். ஏதோ இதில் புரியலைன்னா கண்டிப்பாக பார்த்துட்டு வந்து
ஏன்னா இது மொத்தமும் புது ஏரியா, அதனால் உடனே உங்களுக்கு எல்லாமே புரிஞ்சிருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் என்னோடய எக்ஸ்பெக்டேஷன் கிடையாது. சரியா? இவ்வளோ தான் மொத்தமாக நம்ம பார்க்க வேண்டியது. இன்னும் ஒரு 5-10 மினிட்ஸ் பார்ப்போமா, இதோட முடிச்சிருவோமா? சார் அது அந்த ப்ராஜெக்ட் டிஸ்கஸ் பண்ணலாம் சார், ஒரு டாஸ்க் கொடுத்தீங்கல்ல. ஒரு நிமிஷம், இதை இதை இந்த கலெக்ஷன் மேப்பை முடிச்சுட்டு அதை டிஸ்கஸ் பண்ணுவோமா? ஆ ஓகே சார். ஆ, இதை முடிச்சுட்டு கடைசியாக இன்னும் ஒரு 5-10 மினிட்ஸ் போகலாமா, இல்லை இது போதுமா இன்னைக்கு பார்த்தது? போகலாம் சார். அப்படின்னா இதில் கடைசியாக ஒரே ஒரு விஷயம் சொல்லணும், அதுக்காக தான் அந்த 5 நிமிஷம். ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு இதில் ஒரு கிளாஸ் இருக்குது, அதை டிஸ்கஸ் பண்ணணும். ப்ராப்பர்ட்டிஸ் இந்த லெகசி கிளாஸஸ் பற்றின டிஸ்கஷன். சரியா? அதில் ரெண்டு இருக்குது லெகசி கிளாஸஸில். ஒன்று ஹேஷ் மேப் லெகசி கிளாஸஸில், ஒன்று ஹேஷ் டேபிள் அப்படின்னு ஒன்று இருக்குது. இதுதான் ஹேஷ் டேபிள்ங்கிறது தான் ஹேஷ் மேப்புக்கு பின்னாடி இருக்கிற டேட்டா ஸ்ட்ரக்சரும், இது தான் இதுதான் கிளாஸும். ஹேஷ் டேபிள் ரொம்ப பழசு லெகசி கிளாஸஸில் ஒன்று. லெகசி கிளாஸஸ்னாலே ஜாவா வெர்ஷன் 1லேருந்து இருக்குது அப்படின்னு அர்த்தம். அப்போது லெகசி கிளாஸஸ் இதில் என்ன அப்படின்னா, சேம் ஹேஷ் மேப்புக்கு என்னென்னலாம் உண்டோ அது எல்லாமே, ஏன்னா இவர் தான் ஆதி, அதனால் இதுலேயும் வந்து இன்செர்ஷன் ஆர்டர் இருக்காது, டூப்ளிகேட் கீஸ் அலோவ் பண்ண மாட்டோம். ஒரே ஒரு பாயிண்ட், இதில் எல்லா மெத்தட்ஸும் சிங்க்ரனைஸ்டாக இருக்கும். அப்போ சிங்க்ரனைசேஷன்னா என்ன, சிங்க்ரனைஸ்டு மெத்தட்ஸ்னால் என்ன, இதை தான் நம்ம மல்டி த்ரெடிங்கில் பார்க்க போகிறோம். நான் மல்டி த்ரெடிங் வரும்போது அதை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சரியா? இப்போ நம்ம ஒரு ஹேஷ் டேபிள் க்ரியேட் பண்ண போகிறோம். இப்போ நான் ஹேஷ் டேபிள் டெமோ அப்படின்னு இன்னொரு ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணுறேன். ஹேஷ் டேபிள் டெமோ அப்படின்னு ஒன்று க்ரியேட் பண்ணிவிட்டு அதை சொல்கிறேன். இப்போ இதில் ஹேஷ் டேபிள் அப்படின்னு கொடுத்துட்டு ஹெச்டி ஈக்குவல்ஸ் டு நியூ ஹேஷ் டேபிள் க்ரியேட் பண்ணியாச்சு. இந்த ஹேஷ் டேபிளில் தான் நான் எல்லாத்தையும் கொண்டு போய் வைக்க போகிறேன். இந்த ஹேஷ் டேபிளில் தான் நம்ம வேல்யூஸ் எல்லாத்தையும் கொண்டு போய் வைக்க போகிறோம். சேஞ்ச் ஹேஷ் டேபிள் டு ஜாவா டாட் யூட்டிலா. சரி, ஹேஷ் டேபிளில் கொண்டு போய் வைக்க போகிறேன். சரியா? இதில் எப்படிங்க வேல்யூ வைக்கிறது? ரொம்ப சாதாரணம். எப்போவும் எப்படி வேல்யூ வைப்போமோ அதே மாதிரி தான் வேல்யூ வைக்க போகிறோம். ஹெச்டி டாட் புட், அவ்வளோதான். வேறு ஒன்றும் இதில் புதுசாக எதுவும் கிடையாது. இந்த ஹேஷ் டேபிளில் நீங்கள் ஆப்ஜெக்ட்ஸ் வைக்கிறது, வேறு புதுசாக இதில் எதுவும் கிடையாது. நான் இதில் இப்போ 101 ஏபிசி இந்த மாதிரி வேல்யூ வச்சுக்க போகிறோம், அவ்வளோதான். மற்றபடி இதில் எந்த டிஃப்ரென்ஸும் கிடையாது ஹேஷ் டேபிளில். ஆனால் இந்த ஹேஷ் டேபிள் மாதிரியே இருக்கிற ப்ராப்பர்ட்டிஸ் அது ஒரு வித்தியாசமான ஒன்று. அது எப்படிங்கிறத இப்போ காமிக்க போகிறோம். இப்போ இந்த ஹேஷ் டேபிளில் எதுவும் பெரிய டிஃப்ரென்ஸ் கிடையாது அப்படிங்கிறது புரியுதா? இஷ்டம் போல் ப்ரிண்ட் பண்ணுதா? எஸ் சார். அவ்வளோதான், இதுதான் ஹேஷ் டேபிள் பற்றி. ஆனால் இந்த ஹேஷ் டேபிள்லேயே அது கூடவே இருக்கிற இன்னொரு ஒரு கிளாஸ் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு ஒரு கிளாஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ப்ராப்பர்ட்டிஸ் கிளாஸ் எப்படிங்கிறது காமிக்கிறேன். இந்த ப்ராப்பர்ட்டிஸ் கிளாஸ் எப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு, ஏன்னா இந்த ஏன் வந்து ஹேஷ் டேபிளுக்கு அப்புறம் ப்ராப்பர்ட்டிஸ் பேசுகிறோன்னா, ப்ராப்பர்ட்டிஸ்ங்கிறது ஹேஷ் டேபிளோட ஒரு சைல்டு கிளாஸ். இப்போ அந்த டிஸ்கஷனோட இன்றைக்கி செஷனை நம்ம முடிச்சிடலாம். சரியா? ஹேஷ் டேபிளோட ஒரு சைல்டு கிளாஸ் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு ஒரு கிளாஸ். அப்போ ப்ராப்பர்ட்டிஸ்னால் என்னதுங்க? இது சைல்டு கிளாஸ் ஆஃப், சைல்டு கிளாஸ் ஆஃப் ஹேஷ் டேபிள் கிளாஸ். அப்போ ஹேஷ் டேபிள்லேயே ஒன்றும் இல்லைன்னு சொன்னீங்களே, அப்போ இதில் என்னங்க இருக்கும்? இதில் கொஞ்சம் யூசேஜ் இருக்குது. என்னென்ன யூசேஜ்லாம் இருக்குதுன்னு சொல்கிறேன். பொதுவாக இப்போ நான் இதை எதில் யூஸ் பண்ணியிருக்கேன் இந்த ப்ராப்பர்ட்டிஸை அப்படின்னா, நான் ஆட்டோமேஷன் டெஸ்டிங் செலினியம் ஒர்க் பண்ணும்போது இதை யூஸ் பண்ணியிருக்கேன். செலினியமில் எப்படி இருக்கும்னா, ஆட்டோமேஷன் டெஸ்டிங்லலாம் இப்போ சில டைமில் எந்த ப்ரௌசரில் ஒரு வெப்சைட் ஓப்பன் பண்ணுறது, அதை நான் எப்படி ஆட்டோமேட் பண்ணுறது அப்படின்னு இருக்கும். அப்போ அந்த மாதிரியான இடத்துலலாம் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எப்படிங்கிறத காமிக்கிறேன் பாருங்கள், ரொம்ப ரொம்ப ஈஸி. அப்போ நான் அதுக்கு முதல்ல என்ன பண்ணுறேன்னா, நான் வேணால் ரொம்ப ஈஸியாக இன்னொரு ஒரு இது காமிக்கிறேன். முதல்ல ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணுறேன். சரியா? இந்த ஃபைலுக்கு சும்மா மெனு டாட் ப்ராப்பர்ட்டிஸ், இந்த இடத்துல டாட் வச்சு நீங்கள் என்ன வேணாலும் கொடுத்துக்கலாம், ஏபிசின்னு கொடுத்தாலும் ஒன்றும் தப்பு கிடையாது. சரியா? நான் சும்மா ப்ராப்பர்ட்டிஸ் வேணுங்கிறதுனால ப்ராப்பர்ட்டிஸ்னு கொடுத்துக்கிறேன். வழக்கமாக நம்ம கிளாஸ் க்ரியேட் பண்ணுவோம் எக்லிப்ஸில். இப்போது ஃபைல் க்ரியேட் பண்ணுறேன், மெனு டாட் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணுறேன். இந்த மெனுவில் நான் இப்போ வந்து வேல்யூஸ் எல்லாம் வச்சுக்க போகிறேன். இப்போ இந்த மெனுவில் தான் என்னோடய கீ வேல்யூ எல்லாம் நான் வச்சுக்க போகிறேன். என்னோடய கீ வேல்யூ என்னது?
இப்போ நான் எப்படி சொல்கிறது, நம்ம வந்து நெல்லை எக்ஸ்பிரஸ் பார்த்தோமா, அதையும் இங்கே கொடுத்துக்க போகிறேன். இப்போ நெல்லை எக்ஸ்பிரஸ் ஈக்குவல்ஸ் டு 1900, மும்பை எக்ஸ்பிரஸ் ஈக்குவல்ஸ் டு 2100. இப்படி கொடுத்துட்டேன். இதுதான் என்னோடய ப்ராப்பர்ட்டிஸ். ஏன்னா ப்ராப்பர்ட்டிங்கிறது கீ வேல்யூ தானே. இப்போ ஹேஷ் மேப் தானே பார்த்துட்ருக்கோம். ஹேஷ் மேப் இப்படி தானே இருக்கும், ஒரு கீ வேல்யூவாக தானே இருக்கும். அதனால் இப்படி ஒரு ஃபைல் வச்சுட்டேன். இப்போ ஃபைல் ரீடிங் நமக்கு தெரியுமா? எஸ் சார், ஃபைல் ரீடிங் நமக்கு தெரியும். கரெக்ட். அப்போ ஃபைல் ரீடிங் தெரியும்னா, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஃபைலை ரீட் பண்ண போகிறேன். எப்படி ரீட் பண்ணுறேன்னு பாருங்கள். ப்ராப்பர்ட்டிஸ் கிளாஸுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறேன். ப்ராப்பர்ட்டிஸ் பிஆர் ஈக்குவல்ஸ் டு நியூ ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறேன். ஓகே, இது இருக்கட்டும். இதை எப்படி யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத சொல்கிறேன். இப்போ ப்ராப்பர்ட்டிஸ் கிளாஸ் க்ரியேட் பண்ணியாச்சு. இப்போ முதல்ல இந்த ஃபைலை ரீட் பண்ணணும். இந்த மெனு டாட் ப்ராப்பர்ட்டிஸை நான் ரீட் பண்ணணும். அப்போ மெனு டாட் ப்ராப்பர்ட்டிஸை எப்படி ரீட் பண்ணுறது? ஃபைல் இன்புட் ஸ்ட்ரீம். நமக்கு ஃபைலை ரீட் பண்ணுறதுக்கு ஃபைல் ரீடரும் யூஸ் பண்ணலாம், ஃபைல் இன்புட் ஸ்ட்ரீமும் யூஸ் பண்ணலாம். நான் சும்மா டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டுமே, நீங்கள் ஃபைல் இன்புட் ஸ்ட்ரீம் யூஸ் பண்ணுறேன். எனக்கு இன்புட் ரீட் பண்ணணும். அப்போ இது எங்கே இருக்குது? இந்த ஒரு மெனு டாட் ப்ராப்பர்ட்டிஸ் இங்கே இருக்குது. அப்போ மெனு டாட் ப்ராப்பர்ட்டிஸோட ப்ராப்பர்ட்டிஸ்க்கு போய் அதோடய லொக்கேஷன் என்னங்கிறத பார்த்து அதை அப்படியே கொடுத்துட்றேன். காப்பி பண்ணி அதை இங்கே கொடுத்துருவோம். இந்த இடத்துல இந்த ஃபைலை தான் நான் ரீட் பண்ண போகிறேங்க அப்படின்னு கொடுத்தாச்சு. ஓகே, இங்கே செமிகோலன்லாம் கொடுத்துக்கலாம், டபுள் ஸ்லாஷ் கொடுத்துக்கலாம். சரியா, இந்த ஃபைலை தான் நான் ரீட் பண்ண போகிறேன். ஃபைல் இன்புட் ஸ்ட்ரீமில் எனக்கு இந்த ஃபைல் தான் நான் ரீட் பண்ணணும் அப்படின்னு கொடுத்தாச்சு. ஃபைல் இன்புட் ஸ்ட்ரீம் ஜாவா டாட் ஐஓவில் இருக்குது, அந்த இம்போர்ட்டெல்லாம் கொடுத்தாச்சு. சரி, இப்போ ஃபைலை ரீட் பண்ணுறோம், அதனால் எக்ஸப்ஷன் ஹேண்டில் பண்ணணும். ஃபைல் நாட் ஃபவுண்ட் எக்ஸப்ஷன் கொடுத்தாச்சு. இது வரைக்கும் பண்ணியிருக்கிறது புரியுதா? எஸ் சார். இப்போ என்ன பண்ண போகிறோம் தெரியுமா? அந்த ஃபைலில் இருக்கிற மொத்த கண்டென்ட்டையும் எடுத்து ப்ராப்பர்ட்டிஸ் கிட்ட கொடுக்க போகிறோம். ப்ராப்பர்ட்டிஸ்ங்கிறது ஒரு கீ வேல்யூ, பியூராக ஒரு கீ வேல்யூ. அதனால் இந்த ப்ராப்பர்ட்டிஸ் ஆப்ஜெக்ட் யார்? பிஆர். பிஆர் கிட்ட போய் லோடுன்னு இங்கே ஒரு மெத்தட் இருக்குது, அது ஒரு இன்புட் ஸ்ட்ரீம். இன்புட் ஸ்ட்ரீம் தானே ஃபைல் இன்புட் ஸ்ட்ரீம், அதனால் எஃப்ஐஎஸ் அப்படின்னு கொடுத்துக்கிட்டேன். இப்போ அந்த ஃபைலை ரீட் பண்ணுறேன், அதனால் ஐஓ எக்ஸப்ஷன் த்ரோ ஆகும், அவ்வளோதான். இப்போது நல்லா பார்த்துக்கோங்க, நீங்கள் ப்ராப்பர்ட்டிஸ்னு ஒரு ஆப்ஜெக்ட் வச்சுருக்கீங்க, அது ஜாவா ஆப்ஜெக்ட் கிடையாது. நீங்கள் வச்சுருக்கிற ப்ராப்பர்ட்டிஸ் ஆப்ஜெக்ட் ஒரு ஃபைல், அதை கொண்டு போய் எஃப்ஐஎஸோட மெமரியில் ஃபஸ்ட்டு வச்சுட்டீங்க. இப்போது அந்த எஃப்ஐஎஸை கொண்டு போய் ப்ராப்பர்ட்டிஸோட ஆப்ஜெக்ட் கிட்டே கொடுத்துட்டீங்க. இப்போ இது ப்ராப்பர்ட்டிஸ் ஆப்ஜெக்ட் பிஆர்னு ஒன்று இருக்குது, அதோட கையில் இருக்குது. இது வரைக்கும் பேசியிருக்கிறது புரியுதா? இப்போ இந்த ப்ராப்பர்ட்டிஸ்ங்கிறது ஒரு கீ வேல்யூ, மறந்துடாதீங்க. ப்ராப்பர்ட்டிஸ்ங்கிறதே கீ, அதுக்கான வேல்யூ என்னன்னு சொல்கிறது தான் ப்ராப்பர்ட்டி. அப்போது இந்த பிஆரை வச்சு இப்போ நான் பிஆர் டாட்டுன்னு கொடுத்து கெட் வேல்யூ, கெட் ப்ராப்பர்ட்டி, கெட் வேல்யூ இல்லை, கெட் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு கொடுத்து நான் என்னோட ப்ராப்பர்ட்டி நேமை கொடுக்கலாம். இப்போ நான் என்னோடய ப்ராப்பர்ட்டி நேம் என்ன? நெல்லை எக்ஸ்பிரஸ். அப்போ நான் நெல்லை எக்ஸ்பிரஸ் அப்படின்னு இங்கே கொடுக்கலாம். நான் கெட் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு நெல்லை எக்ஸ்பிரஸ்னு கொடுத்தேன்னா அந்த ப்ராப்பர்ட்டி என்னங்கிறத நான் பார்த்துடலாம். இதை ப்ரிண்ட் பண்ணி பார்ப்போம். ஃபைலை ரீட் பண்ணியிருக்கா அப்படின்னு வந்துருச்சா? அவ்வளோதாங்க. அப்போ ஒரு ஃபைலில் இருக்கிற கீ வேல்யூ பேர்ஸ்லேருந்து எனக்கு வேணுங்கிற வேல்யூ என்ன அப்படின்னா, நான் அந்த கீயை கொடுத்து அந்த வேல்யூ என்னன்னு நான் பார்த்துக்கலாம். இதுதான் இந்த இதை நிறைய இடத்துல யூஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி நான் இதை எங்கெங்கே யூஸ் பண்ணுவாங்கன்னு சொல்கிறேன். இல்லை, ஆ சொல்லுங்கள். சார் சார், இன்னொரு வாட்டி ப்ராப்பர்ட்டி அந்த இது வந்து சொல்கிறீங்களா சார்? அந்த ப்ராப்பர்ட்டி ஸ்டார்ட் பண்ணுவோம். கண்டிப்பாக சொல்கிறேன். இப்போ பாருங்கள், எந்த இடத்துல எனக்கு இந்த ப்ராப்பர்ட்டிஸ் யூஸ் ஆகும் அப்படிங்கிறது சொல்கிறேன். இப்போது நான் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிகிட்ருக்கேன், சரியா? என்னோடய ப்ராஜெக்ட், என் ப்ராஜெக்டில் ஒரு ஃபைல் இருக்குது, என் ப்ராஜெக்டில் ஒரு ஃபைல் இருக்குது. நான் வந்து ஒரு ஹெச்ஆர்னு வச்சுக்கோங்களேன். நான் வந்து ஹெச்ஆர், இப்போ என் கம்பெனிலேயே வந்து ஜென்ரல் மேனேஜர்னு ஒருத்தர் இருக்கார். அவரோட சேலரி, அவர் 1 லட்சரூபா சம்பளம் வாங்குறாருன்னு வச்சுக்கலாம், அவரோட சேலரி. அதுக்கப்புறம் ஏஜிஎம்னு ஒருத்தர் இருக்கார், அவரோட சேலரி, அவர் ஒரு 80,000 ரூபாய் சேலரி வாங்குறாரு. அதுக்கப்புறம் ஹெச்ஆர் ஹெட் ஒருத்தர் இருக்கார், அவர் 70,000 ரூபாய், அவர் ஒரு 80,000 ரூபாய் சம்பளம் வாங்குறாரு. இதெல்லாம் இருக்குது. இதே மாதிரி மேனேஜர்ஸ் இருக்காங்க,
டீம் லீட்ஸ் இருக்காங்க இவங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சேலரி வாங்குறாங்க நான் வச்சுக்கிறேன் இப்படிலாம் சேலரி வாங்குறாங்க அப்படின்னு வச்சுக்கிறேன் இப்போ எனக்கு வழக்கமான ஃபைல் ரீடிங் இல்லை வழக்கமான ஃபைல் ரீடிங்னால் ஒவ்வொரு ஃபைலையாக ரீட் பண்ணுவேன் அதில் ஒரு ரெசியூமை ரீட் பண்ணுறேன் அதில் மொபைல் நம்பர் என்ன மெயில் ஐடி என்னன்னு எடுத்துருவேன் இப்போ என்கிட்ட இருக்கிறது இது நார்மல் ஃபைல் இல்லை இது வந்து ஒரு எக்ஸல் ஷீட் மாதிரி இருக்குது எனக்கு இந்த எக்ஸல் ஷீட்டில் இன்றைக்கி ஒன்றாந்தேதி சேலரி போடணும் அப்போ எனக்கு இவருக்கு எவ்வளோ சேலரி அதை நான் பேங்க்கில் க்ரெடிட் பண்ணணும் இவருக்கு எவ்வளோ சேலரி இவருக்கு எவ்வளோ சேலரி இதை நான் எடுக்கணும் இதை எடுக்கிறதுக்கு எனக்கு வழக்கமான ஃபைல் ரீடிங் அதில் போனால் அது ஒரு பெரிய டிடிஎஸ் ப்ராசஸ் அதில் போய் ஒவ்வொரு ஃபைலையாக எடுத்து இந்த பேர் என்ன அந்த பேர் என்னன்னு பார்க்கணும் அதுக்கு பதிலாக தான் நமக்கு தான் இப்படி கொடுத்தா கீ வேல்யூ பேருங்கிறது மேப்புங்கிறது தெரியுமே அதை யூஸ் பண்ண முடியுமா அப்படின்னு ட்ரை பண்ண போகிறேன் இந்த ஐடியா புரியுதா சரி அப்போ அந்த ஐடியாவோட ஃபஸ்ட்டு ஸ்டெப் இந்த ஆப்ஜெக்டை எடுத்து ஃபைல் இது வந்து ஒரு நான் ஜாவா ஆப்ஜெக்ட் இது ஜாவா ஆப்ஜெக்டாக இருந்தால் டைரெக்டாக ரீட் பண்ணிடுவேன் அப்போ இதை ரீட் பண்ணுறதுக்கு எனக்கு ஃபைல் ரீடர்னு ஒருத்தர் தேவை ஃபைல் ரீடர் ஆப்ஜெக்டை வச்சு தான் நான் இந்த ஃபைலை ரீட் பண்ண முடியும் சரியா தப்பா எஸ் சார் கரெக்ட் சார் அப்போ அதை பண்ணுறதுக்காக தான் நான் ஃபைல் ரீடருக்கு போகிறதுக்கு பதிலாக ஃபைல் இன்புட் ஸ்ட்ரீமுக்கு போகிறேன் ஏன் ஃபைல் இன்புட் ஸ்ட்ரீமுக்கு போகிறீங்க நீங்கள் ஃபைல் ரீடருக்கே போகலாமே அந்த கேள்வி இருக்குது நான் ஏன் ஃபைல் இன்புட் ஸ்ட்ரீமுக்கு போகிறேங்கிறத அப்புறமா சொல்கிறேன் அப்போ ஃபைல் இன்புட் ஸ்ட்ரீம் கையில் போயிட்டு ஃபைல் இன்புட்டை வச்சு நான் ரீட் பண்ணலாம்ல அதனால் ஃபைல் இன்புட் ஸ்ட்ரீம் அப்படின்னு கொடுத்து கண்டினியூ பண்ணுவோம் ஃபைல் இன்புட் ஸ்ட்ரீம் அப்படிங்கிறது கையில் கொண்டு போய் நான் யாரை கொடுக்குறேன் இந்த ஃபைலை கொடுக்குறேன் இது ஏதோ ஒரு டெஸ்ட் டாட் டிஎக்ஸ்டி ஏதோ ஒரு ஃபைல்னு வச்சுக்கோங்களேன் இந்த ஃபைலை கொடுத்துட்றேன் அப்போ இந்த ஃபைல் இப்போ யார் கையில் இருக்குது ஃபைல் இன்புட் ஸ்ட்ரீம் கையில் ஃபைல் இன்புட் ஸ்ட்ரீம் என்ன பண்ணும் இதை ஒன்று ஒன்றா ரீட் பண்ணும் கரெக்டா எஸ் சார் ஃபைல் ரீடரில் போய் ரீடுன்னு மெத்தட் கொடுத்த மாதிரி இப்போ நான் ஃபைல் இன்புட் ஸ்ட்ரீம் கிட்டே போய் பார்த்தேன்னா ஃபைல் இன்புட் ஸ்ட்ரீம் இதை என்ன பண்ணும் எஃப்ஐஎஸ் டாட் அப்படின்னு கொடுத்தேன்னா ஒவ்வொரு வேல்யூவாக எனக்கு ரீட் பண்ணும் ஏன்னா அதில் ரீடுன்னு மெத்தட் இருக்கிறது நமக்கு நல்லாவே தெரியும் எனக்கு இப்போ ஒன்றா ரீட் பண்ண வேண்டாம் எனக்கு ஜென்ரல் மேனேஜரோட சேலரி என்ன ஏஜிஎம்மோட சேலரி என்ன ஹெச்ஆர் ஹெட்டோட சேலரி என்ன இது மட்டும் எனக்கு போதும் அப்படி கொடுக்கறது ஃபைல் இன்புட் ஸ்ட்ரீமுக்கு தெரியாது தெரியுமா தெரியாதுல்ல எஸ் சார் அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ஓகே உனக்கு தெரியலன்னா விடுப்பா நம்ம ஆள் ப்ராப்பர்ட்டிஸ்னு ஒருத்தர் இருக்கார் அவர்கிட்ட கொண்டு போய் நான் அந்த எஃப்ஐஎஸ் ஆப்ஜெக்டை கொண்டு போய் ப்ராப்பர்ட்டிஸ்ட்டை கொடுத்தேன்னா அவர் தனித்தனியாக இதில் இருக்கிற கீ என்ன இதில் இருக்கிற வேல்யூ என்னன்னு பிரித்து பிரித்து எனக்கு கொடுத்துருவார் அப்போ நான் அவர்கிட்ட போகிறேன் அப்போ ப்ராப்பர்ட்டிஸ் ஆப்ஜெக்ட் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறேன் இப்படி ப்ராப்பர்ட்டிஸ் ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணிக்கிறேன் அவருக்கு என்ன வேணும்னா அவர்கிட்ட போய் ஃபைல் இன்புட் ஸ்ட்ரீமோட ஆப்ஜெக்டை கொடுத்தீங்கன்னா போதும் நீங்கள் ஃபைல் இன்புட் ஸ்ட்ரீமோட ஆப்ஜெக்டை கொடுத்தீங்கன்னா அந்த ஃபைல் இன்புட் ஸ்ட்ரீம் எந்த ஃபைலை படிச்சுக்கிட்டு இருக்கோ அதை இவர் ரீட் பண்ணிடுவார் புரியுதா ஓகே சார் அதனால தான் ஃபைல் ரீடர் யூஸ் பண்ணாமல் ஃபைல் இன்புட் ஸ்ட்ரீம் யூஸ் பண்ணுறோம் இப்போது இந்த ஆப்ஜெக்டை யார் கண்ட்ரோல் எடுத்துட்டா பிஆர் பிஆர் எடுத்துட்டார் இந்த பிஆர்கிட்ட இவர்கிட்ட சில ஆக்டிவிட்டீஸ் உண்டு பிஆர் டாட் கெட் ப்ராப்பர்ட்டி பிஆர் டாட் செட் ப்ராப்பர்ட்டின்னு சில ஆக்டிவிட்டீஸ் உண்டு அவர்கிட்ட போய் நான் ஜென்ரல் மேனேஜர் அப்படின்னு கொடுத்தேன்னா அந்த ஜென்ரல் மேனேஜரோட ப்ராப்பர்ட்டி என்ன அவருக்கு 100,000 ரூபாங்க அப்படின்னு வேல்யூ எடுத்து கையில் கொடுத்துருவேன் புரியுதா எஸ் சார் அவ்வளோதாங்க அப்போ ரொம்ப ஈஸி இல்லை எனக்கு சார் ஆ அப்போ வந்துட்டு அந்த ரெசியூம் அந்த இது ரீட் பண்ண சொன்னீங்க சார் இப்போ இதில் வந்து மொபைல் நம்பர்லாம் வேணும் அப்டேட் கொடுத்தாலே வந்துடும் சார் வந்துடும் வந்துடும் நீங்கள் இப்படி கொடுத்தீங்கன்னா வந்துடும் இதை நான் எங்கே யூஸ் பண்ணியிருக்கேன்னா இப்போ எனக்கு இந்த மாதிரியான நீடு எங்கே வந்திருக்குங்கிறத சொல்கிறேன் இப்போ ப்ராஜெக்டில் நான் ரெண்டு டேட்டாபேஸை கனெக்ட் பண்ண வேண்டியிருக்கோம் அப்போ ஆரக்கிள் டேட்டாபேஸ் ஒன்று கனெக்ட் பண்ண வேண்டியிருக்கோம் அதுக்கு ஒரு ஐபி அட்ரஸ் ஒன்று கொடுத்துருப்பாங்க அதுக்கு இந்த இடத்துல ஒரு ஐபி அட்ரஸ் சும்மா 1 2 3 வச்சுக்கோங்களேன் இதே மாதிரி மைஎஸ்கியூஎல் டேட்டாபேஸை கனெக்ட் பண்ண வேண்டியிருக்கோம் அதுக்கு 1 2 5 கொடுத்துருப்பாங்க
சில டைமில் 1 to 3 கனெக்ட் பண்ண வேண்டியிருக்கும், சில டைமில் 1 to 5 கனெக்ட் பண்ண வேண்டியிருக்கும். அவங்க ஆரக்கிள்னு சொன்னாங்கன்னா ஆரக்கிளை கனெக்ட் பண்ண வேண்டியிருக்கும், மைஎஸ்கேல்னு சொன்னால் மைஎஸ்கேலை கனெக்ட் பண்ண வேண்டியிருக்கும். அப்போ நான் இப்படி ஒரு ப்ராப்பர்ட்டிஸ் ஃபைலை சேவ் பண்ணி வச்சுட்டு அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதுக்கான ஐபி அட்ரஸ் இல்லை அதுக்கான யூசர் நேம் பாஸ்வேர்ட் அதை இங்கேருந்து எடுத்துக்கலாம். புரியுதா? எஸ் சார். இதே மாதிரி ப்ரௌசர்ஸும் நான் யூஸ் பண்ணியிருக்கேன், செலினியமில் ப்ரௌசர்ஸ் இது மாதிரி கொடுப்பாங்க ப்ராப்பர்ட்டிஸ் ஃபைல் ரீடிங்கில். அப்போது இந்த கெட் ப்ராப்பர்ட்டி மூலமாக அதாவது ஹேஷ் மேப் ஹேஷ் மேப்பை எவ்வளோ எஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ணலாங்கிறதுக்கான ஒரு சாம்பிள் தான் இந்த ப்ராப்பர்ட்டிஸ். இப்படி யூஸ் பண்ணலாம். இப்போ என்ன நெல் எக்ஸ்பிரஸ் ஏன் நல்லுன்னு காமிக்குது, அதை எடுத்து விட்டுட்டேன் அதனால் நல்லுன்னு காமிக்குது. இப்போ நான் ஆரக்கிள்னு இங்கே கொடுத்தேன்னா ஆரக்கிள்கான வேல்யூ 123 எனக்கு காமிக்கும். நான் அதை எடுத்து விட்டுட்டேன்ல, இப்போ நான் ஆரக்கிள் அப்படின்னு கொடுத்தேன்னா ஆரக்கிளோட வேல்யூ என்னென்னு எனக்கு 123. அப்போ நான் இந்த வேல்யூவை மாற்ற முடியுமாங்க? நீங்கள் கெட் ப்ராப்பர்ட்டி மட்டும்தானே காமிக்கிறீங்க, அப்போ நான் இதை மாற்ற முடியுமா? வேல்யூவை வாங்குறதுக்கு கெட் ப்ராப்பர்ட்டினா மாற்றுறதுக்கு என்னவாக இருக்கும்? செட் அவ்வளோதான் இருக்கும். பிஆர் டாட் செட், செட் ப்ராப்பர்ட்டி. அப்போ நான் என்னங்க மாற்றணும்? நான் எனக்கு இந்த ஆரக்கிளில் போயிட்டு 124 ஏதோ ஒரு வேல்யூ, 123 ஒரு வேல்யூ இருக்குது, இதை எனக்கு 100 மாற்றிடுங்க. அவ்வளோதான், செட் ப்ராப்பர்ட்டி சேஞ்ச் டு கெட் ப்ராப்பர்ட்டியா, பிஆர் டாட். ஓகே, இதை டபுள் கோட்ஸில் கொடுக்கணும், அவ்வளோதான். ஸ்ட்ரிங்காக கொடுக்கணும் செட் ப்ராப்பர்ட்டி. செட் ப்ராப்பர்ட்டின்னு கொடுத்தீங்கன்னா மாற்றிடும். அப்போ செட் ப்ராப்பர்ட்டின்னு கொடுத்தா மாற்றுச்சுன்னா நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியலையே, எங்கே மாற்றும்? இங்கே மாற்றிருக்குமா? இப்போ மாற்றிருக்கா? இல்லை இல்லை. ஹலோ சார். அப்போ நான் எப்படிங்க மாற்றுறது? ஆமாம், நீங்கள் ப்ராப்பர்ட்டியை மாற்றிருக்கீங்க, ஆனால் மாற்றி ப்ராப்பர்ட்டி மட்டும் மாற்றணும்னு மைண்டில் வச்சுருக்காரு. மாற்றினதுக்கப்புறம் அந்த ஃபைலில் போய் ரைட் பண்ணணும்ல. எஸ் சார். அப்போ இதே லைன் எடுத்துகிட்டு ஃபைலை ரீட் பண்ணுறதுக்கு ஃபைல் இன்புட் ஸ்ட்ரீம், அப்போ ஃபைலை ரைட் பண்ணுறதுக்கு என்னது? அவுட்புட் ஸ்ட்ரீம். அவ்வளோதான். அப்போ இப்படி வேல்யூவை மாற்றினதுக்கப்புறம் அதை நான் இங்கே போய் அதை இதை போய் சொன்னால் போதும். எப்படி சொல்கிறது? இப்போ போய் சொல்லுவோமே, என்ன எரர் காமிக்குதுன்னு தெரியல. சரி, இங்கே அப்போது ஃபைல் அவுட்புட் ஸ்ட்ரீம், ஃபைல் அவுட்புட் ஸ்ட்ரீமுக்கு FOS பேர் வச்சுக்க வேண்டியதான். இங்கே ஃபைல் அவுட்புட் ஸ்ட்ரீம். அப்போது இப்போ நான் போயிட்டு அவர் ப்ராப்பர்ட்டி மாற்றிருக்காரு, அதை நீயும் அப்டேட் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லணும். அப்போ ஃபைல் அவுட்புட் ஸ்ட்ரீமில் இதை வச்சுட்டு இப்போ ப்ராப்பர்ட்டி தானே மாற்றிருக்காரு, அது ஃபைல் அவுட்புட் ஸ்ட்ரீமுக்கு தெரியவே தெரியாதுல்ல. எஸ் சார். அப்போது பிஆர்லேயே ஸ்டோர் அப்படின்னு ஒரு மெத்தட் இருக்குது, அந்த ஸ்டோர்கிட்ட போய் நீங்கள் என்ன அப்டேட் பண்ணிங்களோ என்ன செட் பண்ணிங்களோ அந்த இந்த ஃபைல் அவுட்புட் ஸ்ட்ரீமுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணிடுங்க. எதுவும் கமெண்ட்ஸ் கொடுக்கணுன்னா கொடுத்துக்கோங்க, அப்டேட்டட் ஐபி அட்ரஸ் அப்படின்னு கொடுக்குறேன். எப்படி கமெண்ட் கொடுக்கணும்னா கொடுத்துக்கோங்க அப்படின்னா கொடுத்துரும். மாறிடுச்சா? எஸ் சார். நீங்கள் கொடுத்த கமெண்ட், நீங்கள் எப்போ மாற்றுனீங்க, என்ன வேல்யூ, இது புரியுதா? எஸ் சார். அவ்வளோதாங்க மொத்தமாக மேப். இதுக்கு மேலே மேப்பில் இருக்கிறதெல்லாம் இன்டர்வியூ ப்ரோக்ராம்ஸ் தான் நம்ம டிஸ்கஸ் பண்ணணும். இன்டர்வியூ ப்ரோக்ராம்ஸ் டிஸ்கஸ் பண்ணுவோம், அதுக்கப்புறம் மல்டி த்ரெடிங் பார்ப்போம். சரியா? ஓகே சார். சார், ஆ சொல்லுங்கள். இந்த எப்போ மாற்றுனீங்க அப்படிங்கிற டீட்டெயில் வருதுல்ல, அது கண்டிப்பாக வருமா? ஆ, ஆட்டோமேட்டிக்காக வரும், இந்த டேட்டா வந்து ஆட்டோமேட்டிக்காக வரும். ஏன்னா மாற்றிருக்கீங்கங்கிறதுக்காக தெரியணும்ல. எந்த ஃபைலில் மாற்றணும்? அந்த ஃபைலில் இந்த டேட்டா வந்து அந்த டேட்டா இதில் வந்துடும். அப்போ இது வரைக்கும் இருக்கிறத பார்த்துட்டு வாங்க.